أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கண்ணியம் நிறைந்த இல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இக்கூட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைகளில் ஒன்றான ஏகத்துவத்தை பற்றிய செய்திகளை பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கின்றேன். துவக்கமாக ஒரு வேண்டுகோளை நாம் இங்கு பதிவு செய்கின்றோம். தமிழகத்தில் நாம் கூட்டம் போட்டு பேசக்கூடிய நேரத்திலே இவர்களின் பேச்சை கேட்கக்கூடாது, இவர்கள் குழப்பவாதிகள், இவர்கள் கருப்பை வெள்ளை என்பார்கள், யானையை பூனை என்பார்கள், எனவே இவங்களுடைய பேச்சை கேட்கக்கூடாது என்கிற அலறல் எல்லா இடங்களிலும் கேட்கும். இவர்களுடைய இந்த பிரச்சாரத்திற்கு அடிமையாகி சிலர் நம்முடைய பேச்சுக்களை கேட்காமலேயே விட்டு விடுகின்றார்கள். தமிழகத்தில் இன்று நம்மை எதிர்க்கக்கூடிய மக்களிலே அநேக மக்கள் அவர்கள் நம்முடைய பேச்சை கேட்பதே இல்லை, நமது எழுத்துக்களை அவர்கள் வாசிப்பதில்லை, நமது நிலைப்பாடுகளை அவர்கள் அறிந்து வைத்திருக்கவில்லை. இதையெல்லாம் செய்யாமல் இருக்கும் போது நமது நிலைப்பாடு, நமது பிரச்சாரம் தவறு என்று எப்படி சொல்ல முடியும்? நியாயமா சிந்திக்கணும். நம்ம யாருமே எந்த இதனை சார்ந்து நிற்க வேணாம். ஒரு நடுநிலையோடு அமர்ந்து கேட்டா போதும். ஒரு கருத்தை நாம் எப்போது அது தவறான கருத்து என்று சொல்ல முடியும் அப்படின்னா, முதல்ல அவர் பேசுறதை கேட்கணும். இவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க, அதுல என்னென்ன கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை, அது திருக்குறளுக்கு முரணாக இருக்கிறது, ரசூல்லாவுடைய பொன்மொழிகளுக்கு முரண்பட்டு நிற்கின்றது என்று சொன்னால் பரவாயில்லை. பிரச்சாரத்தையே கேட்காம நாங்கள் சொல்றது தப்புன்னு எப்படி அவர்கள் சொல்கின்றார்கள்? வகுப்பறையிலே ஒரு மாணவன் தேர்வு எழுதுகின்றான். அந்த தேர்வு பேப்பரை, பரீட்சை பேப்பரை ஒரு வாத்தியார் திருத்தணும். முதல்ல திருத்தி முடித்ததற்கு பிறகு இவன் தேர்ச்சி பெறவில்லை, போயிட்டான்னு சொன்னா பரவாயில்லை. ஒரு வாத்தியார் பேப்பரை திருத்தாமலேயே அவர் ஃபெயிலாகிட்டான்னு சொல்றார், அதை ஏத்துக்க முடியுமா? அந்த கருத்து சரியில்லைல. அதனால நாம் வைக்கின்ற வேண்டுகோள் என்னவென்றால், முதல்ல கேளுங்கள். கேட்டுட்டு ஏற்பதும் மறுப்பதும் உங்களின் பார்ப்பட்டது, உங்கள் விருப்பம். யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது, கட்டாயப்படுத்த கூடாது. இஸ்லாம் அப்படித்தான் சொல்கிறது. லா இக்ரா ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. கத்த பையன ருஷ்து மினல் கை, சத்தியமும் அசத்தியமும் தெளிவாகிவிட்டது. எனவே யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. பமன் ஷாபல் யூமின், பமன் ஷாபல் எப்பூர், விரும்புகிறவர் இதை ஏற்கலாம். அல்லாவே சொல்றான் குரான்ல, குரானை ஏற்பது கட்டாயமா? கண்டிப்பாக நீ குரானை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்று இஸ்லாம் ஒரு கருத்தை திணிக்கிறதா என்றால் இல்லை. அல்லாவும் திணிக்கவில்லை, அல்லாவுடைய தூதரும் திணிக்கவில்லை. இது ஒரு போதனை, இது ஒரு அழகிய வழிகாட்டுதல், இது ஈரோட வெற்றிக்கான வழி. இந்த இருக்கு, படித்து பார், உனக்கு உடன்பட்டால் நீ ஏற்றுவா, நல்லது உனக்கு. நீ மறுத்து சென்றால் அது நாளைக்கு உனக்கு பிரச்சனை. இஸ்லாம் கட்டாயப்படுத்தார், இதுதானே மார்க்கம் சொல்லுது. அப்ப நாமும் அதைத்தான் சொல்கிறோம். எங்களது கருத்தை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று நாங்கள் உங்களிடத்திலே வலிந்து சொல்லவில்லை. நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே
இஸ்லாமிய மார்க்கத்தில் நாங்கள் பெற்ற தெளிவுகளை உங்கள் மத்தியிலே வைக்கின்றோம். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த கருத்திலே நீங்கள் உடன்பட்டால் வாருங்கள், உடன்படவில்லை அடிப்பிரச்சனை கிடையாது. ஏன் சொல்கிறேன் என்றால், பிரச்சாரத்தை கேட்கவே கூடாது என்ற அந்த அடிப்படையை தப்புன்றதுக்காக சொல்லுகிறேன். அடுத்ததாக இவர்கள் பேச்சை கேட்க கூடாது என்ற கருத்து இந்த 2021 ஆண்டிலே உருவான கருத்து கிடையாது. இது பழசு. பழசு என்றால் அதர பழசு. ரசூல்லாவுடைய காலத்திலும் இப்படித்தான் சொன்னார்கள். திருமறை குர்ஆனே அல்லாஹ் சொல்கிறார், சொன்னார்களாம் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த குர்ஆனை சொல்லி மக்களுக்கு அழைப்பு கொடுத்த போது, பிரச்சாரம் செய்த போது, சத்தியத்தை எடுத்துரைத்த போது, நன்மையை ஏவிய போது, தீமையை தடுத்த போது, இறை மறுப்பவர்கள் சொன்னார்கள், இந்த குர்ஆனை நீங்கள் காது கொடுத்து கேட்டு விடாதீர்கள். ஏன் அப்படி சொல்லணும்? ஏன்னா அவனுக்கு பயம், அந்த குறைசிகளுக்கு பயம், அந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு பயம். இந்த கருத்தை கேட்டால் மக்கள் அதன்பால் சென்று விடுவார்கள். எனவேதான் கேட்கவே கூடாது என்று சட்டம் போட்டார்கள். ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். அவனுக்கு சித்திக்கு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர். இயற்கையிலேயே நல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு நல்ல குணங்கள் இருந்த மாதிரி அவங்களுக்கும் நல்ல குணங்கள் உண்டு. அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்டால் மக்காவிலே அவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள். ஒரு கட்டத்திலே மனம் நொந்து நமக்கு இந்த மக்காவே வேண்டாம். இஜ்ரத்துக்கு முன்பாகவே, இஜ்ரத்துக்கு போயிட்டாங்க, அதுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். நமக்கு இந்த மக்காவே வேணாம், இங்க உள்ள மக்கள் மக்கா இருக்கிறா அப்படின்ற அடிப்படையில நம்ம கிளம்பி வேற ஊருக்கு போகலான்னு கிளம்புறாங்க. அப்போது அபூபக்கர் சித்திக் அவருடைய நண்பர், அவர் பெயர் இப்னு தகீனா என்று பெயர். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது நன்மதிப்பு கொண்டிருந்தார். அவரே இவர்களை சந்தித்து, அபூபக்கர் அவர்களே, உங்களை போன்ற நல்லவர்கள் இந்த மக்காவுக்கு போயிடக்கூடாது, வேண்டுமானால் நான் உங்களுக்கு அடைக்கலம் தருகிறேன், உங்களுக்காக குறைசிகளிடத்திலே நான் பேசுகிறேன் அப்படின்னு போய் குறைசிகளிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இது பாருங்கப்பா, அபூபக்கர் என்னுடைய நண்பர், அவர் என்னுடைய பாதுகாப்புல எனது அடைக்கலத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு குறைசிகளும் சொன்னார்கள், தாராளமா வச்சுக்க, ஆனால் ஒன்று கண்டிஷன் போடுகிறார்கள், இவர் குர்ஆனை சத்தம் போட்டு ஓதக்கூடாது. எதை அவர்கள் சத்தமாக வைத்திருந்தார்கள்? குர்ஆன் வசனங்களை சத்தம் போட்டு மக்கள் மத்தியிலே ஓதக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் காலப்போக்கிலே இவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இப்னு தகீனாவுடைய வீட்டிலே தங்கி இருந்த அபூபக்கர்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா, குர்ஆன் வசனங்களை சத்தம் போட்டு ஓதுறாங்க, தொழுகையையும் சத்தம் போட்டு கிராத்து ஓதுறாங்க. இயற்கையிலேயே அவுக்கிறான அவங்களுக்கு ஒரு குணம் உண்டு. குர்ஆன் வசனங்களை படிக்கும் போது நெகிழ்ச்சி ஊட்டக்கூடிய வசனங்கள் வந்தது என்று சொன்னால் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டும். இதை பார்ப்பதற்கே ஒரு பெண்களுடைய கூட்டம் கூடுது. இயற்கையிலேயே பெண்களுக்கு அந்த பலகீனம் உண்டு. இந்த சீரியல்கள்லாம் ஓடுதா இல்லையா? சீரியல்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்க என்னது, அங்க நடக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து பெண்கள் அழ ஆரம்பித்து விடுவார்கள். அது செட்டிமெண்ட் அவங்களை ஈர்க்கும். அது பொய்யான விஷயத்துக்காக வேண்டி அழுவது. இங்கு என்ன அப்படின்னா, உண்மையிலேயே அழுகின்றார்கள். அதை பார்ப்பதற்கு பெரிய கூட்டம் என்ன ஆகிறது, பெண்களுடைய கூட்டம் வந்து அங்கு கூடுகிறது. உடனே இறை மறுப்பாளர்கள் வந்து விட்டார்கள். இப்னு தகீனாவிடத்திலே வந்து சண்டை போடுகிறார்கள். இப்னு தகீனாவே, நாங்கள் உள்ளிடத்திலே அடைக்கலம் தரும் போது நாங்கள் என்ன சொன்னோம், அவர் வந்து தொழக்கூடாது என்று சொன்னோம், கொஞ்சம் சத்தம் போட்டு. ஆனா அவர் என்ன செய்கிறார், ஆயிர சலாத்த வளர்க்கிறார், தொழுகையையும் கிராத்தையும் சத்தம் போட்டு செய்கிறார், சத்தம் போட்டு மக்கள் மத்தியிலே அதை சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொன்ன கவனிக்கணும். இதை சொன்ன அந்த குறைசிகள்
கடைசியாக ஒரு வார்த்தையை சொன்னார்கள், இந்த பிரச்சாரத்தை கேட்டு எங்கள் பெண்களும் எங்கள் வீட்டிலே உள்ள குழந்தைகளும் குழம்பி விடுவார்களோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம். அந்த வார்த்தை ஈக்குவலா இருக்கு பாத்தீங்கன்னா, குழப்பிடுவான் குழப்பிடுவான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, எங்களது பிள்ளைகளையும் பெண்களையும் குழப்பிடுவாங்க, நாங்க பயப்படுறோம். எனவே இந்த பிரச்சாரம் என்பது அந்த அன்றைய காலங்களில் இருந்து இருக்கிறது. எனவே நாம் என்ன சொல்லுகிறோம், எங்கள் பிரச்சாரத்தை நீங்கள் கேளுங்கள், தயவுசெய்து கேளுங்கள். நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்த போவதில்லை. தர்காக்களுக்கு போகக்கூடாது, பாயத்தை அணியக்கூடாது, மௌனது கூடாது என்பதெல்லாம் எங்களது கொள்கை. அதற்காக நாங்கள் யாரையும் முட்டி கட்டி போட மாட்டோம். தர்காவுக்கு போறவரை கையை பிடிச்சி இழுத்து நிறுத்த மாட்டோம். அதெல்லாம் அவங்க விருப்பம், அவங்க எங்கனாலும் போகலாம். அவங்க வசதிக்கு அவங்க மனசுக்கு எது போதுவா இருக்குதோ அங்கு போகலாம். ஆனால் மார்க்கத்தை சொல்லுவது எங்களின் கடமை என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்துக்களை நாங்கள் முன்வைக்கின்றோம். இதை நாங்கள் துவக்கமாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக, இஸ்லாமிய மார்க்கத்தில் போதனைகள் என்பது அது கடல் போன்று இருக்கின்றது. எவ்வளவோ விஷயங்களை நாம் எடுத்து பேசலாம். எனக்கு முன்னாடி பேசியவர் திருமணத்தை பற்றி பேசினார், மனவிலக்கை பற்றி பேசலாம், வியாபாரத்தை பற்றி பேசலாம், குடும்பங்களை பற்றி பேசலாம், அது போல வந்து வணிகத்தை பற்றி பேசலாம். எவ்வளவோ இருக்கிறது பேசுவதற்கு, எவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கிறது. அதிலே ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்திலே ஓரிரை கொள்கைதான். இஸ்லாத்துடைய அடிப்படையை என்ன அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லாஹ். இது தெரியாத முஸ்லீம் யாருமே இருக்க முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொன்னா, லா என்றால் இல்லை, இலாஹ என்றால் வணக்கத்திற்குரியவர் எவரும் இல்லை, இல்லல்லாஹ் என்றால் அல்லாஹுவை தவிர, வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர யாருமே இல்லை என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்துடைய ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இதற்கு பிறகுதான் எல்லாமே. ஒருவரை இந்த ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டால்தான் அவர் இஸ்லாமியராக ஆக முடியும். எனவேதான் இது பற்றிய கருத்துக்களை நாம் அதிகமாக அழுத்தமாக மக்கள் மத்தியில எடுத்து வைக்கின்றோம். இந்த தூய இஸ்லாமிய மார்க்கத்திலே அனைத்து வணக்கமும் இறைவன் ஒருவனுக்கே சொந்தமாக்கப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லியிருக்கின்றது. இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித், உங்களது வணக்கத்திற்குரிய இறைவன் ஒரே இறைவன் தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அவனுக்கு இணை கிடையாது, அவனுக்கு மனைவி கிடையாது, அவனுக்கு பிள்ளைகள் கிடையாது, அவனுக்கு பெற்றோர்கள் கிடையாது, அவனுக்கு உதவியாளர் கிடையாது, அவனுக்கு சொந்த பந்தங்கள் கிடையாது, யாருமே. அவன் தனித்தவன், இறைவன் என்பவன் அவன் தனித்தவனாக இருக்கின்றான் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை போதம். ஆனால் இந்த அடிப்படை விஷயத்திலேயே பல பேருடைய ஈமான் ஆட்டம் கண்டு போயிருக்கிறது. எந்த ஓரிரை கொள்கை இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கின்றதோ அந்த அடிப்படையே மறந்துவிட்டு, இஸ்லாத்திலே இல்லாத, இஸ்லாம் கண்டிக்கின்ற, திருக்குறானுக்கு விரோதமான, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு முரணான பல செயல்பாடுகளை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அரங்கேற்றுகின்றார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். முதலாவதாக நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த நபிகள் நாயகம் அவர்கள் எங்கு பிறக்கின்றார்கள், மக்காவில் பிறக்கின்றார்கள். அவர்கள் பேசிய மொழி அரபு மொழி. ரசூலுல்லாஹ்வுக்கு அரபு மொழியை தாண்டி வேற மொழி தெரியாது. அப்ப இறைவன் என்ன செய்கிறான், ஒவ்வொரு இறை தூதர்களுக்குமே அவர்கள் என்ன மொழி பேசுவார்களோ அந்த மொழியிலே தான் வேதத்தை கொடுத்தார். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் அறிந்து வைத்திருந்த மொழியான அரபு மொழியிலே இறைவன் குர்ஆனை அருளினார். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த போதனைகள் நமக்கு அரபு மொழி மூலமாகத்தான் கிடைக்கின்றது. முதல்ல மொழியிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. நாம் தமிழர்கள், தமிழ் மொழி அரபு மொழி வித்தியாசம் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் தமிழகத்திற்குள்ள வந்து 1000 ஆண்டுகளை கடந்து விட்டது. 1200க்கு முன்னாடி, 1200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழகத்துக்குள்ள இஸ்லாம் வந்ததற்கான வரலாற்று குறிப்புகள் எல்லாம் இருக்கிறது.
ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்துக்குள் இஸ்லாம் வந்தாலும் இந்த குரான் வேதம் வந்து நான் படிக்கக்கூடிய தமிழ் மொழியில இல்லை. இப்ப இன்னைக்கு 2021 ஆண்டு நாம் வசிக்கின்றோம். அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் தமிழ் மொழியில கிடைக்கிறது வாங்கி படிக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகள் புகாரி, முஸ்லிம், திருமதி, நசை, இப்னு மாஜா, அபுதாவுது போன்ற அகமது போன்ற நூல்கள் எல்லாம் இன்றைக்கு கடைகளிலே கிடைக்கிறது. நாம் வாங்கி நமது மொழியிலே அறிந்து கொள்கிறோம். ஆனால் பல நூறு ஆண்டுகளாக இந்த குர்ஆனும் நபிவழியும் மக்களுக்கு போய் சேரக்கூடிய விதத்திலே தமிழ் மொழியிலே கிடைக்கவில்லை. எப்போது குர்ஆன் தமிழாக்க வந்தது? 1950 அந்த ரேஞ்சில், கொஞ்சம் முன்ன பின்ன அந்த வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ரவுண்டாக சொல்வதாக இருந்தால் சட்டையரக்குறைய 1950 ஆண்டில் தான் அப்துல் ஹமீது பாக்கவி என்பவர் தான் குர்ஆனை முதன் முதலில் தமிழிலே கொண்டு வர்றாங்க. அதற்கு பல விதமான எதிர்ப்புகள் எல்லாம் வந்தது. யோசித்து பாருங்கள், 1950 இதுல இருந்து கழிச்சு பார்த்தா ஒரு 70 ஆண்டு. ஆனா இஸ்லாம் தமிழகத்துக்குள்ள வந்து 1200 ஆண்டு ஆகிவிட்டது. 70 ஆண்டுகளாகத்தான் குர்ஆன் தமிழாக்கம் கிடைக்கிறது என்றால் தமிழகத்திற்குள்ளே இஸ்லாம் நுழைந்து 1130 ஆண்டுகள், 11 நூற்றாண்டுகள் குர்ஆனை மக்கள் தமிழிலே படிக்கவில்லை. இறைவன் என்ன சொல்லுகிறான் என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருக்கவில்லை. குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை. மனிதர்களை இடத்திலே அவன் பேசுகிறான். எத்தனை வசனங்களை நாம் பார்க்கிறோம், யா ஐயுவன் நாஸ், மனிதர்களே என்று அழைத்து அல்லாஹ் கருத்தை சொல்லுவார். யா ஐயுவல் லதீன ஆமனூ, நம்பிக்கையாளர்களே என்று அழைத்து அல்லாஹ் கருத்தை சொல்லுவார். குர்ஆன் என்பது அல்லாஹ் வந்து நம்மிடத்திலே பேசக்கூடிய பேச்சு என்பதை கூட அன்றைக்கு மக்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறார். குர்ஆன் தமிழ்ல இல்ல, நபிமொழிகளும் சொல்ல வேண்டியது. அதுக்கு பிறகுதான் நபிமொழிகள் வந்தது. இந்த நீண்ட இடைவெளி இருந்ததால் தான் இஸ்லாத்திலே இல்லாத ஏராளமான கை சரக்குகளை பல நோக்கங்களுக்காக வேண்டி பலர் உள்ளே கொண்டு வந்தார்கள். அவளுக்கு மார்க்கம் என்றால் என்னன்னே தெரியாது. இன்னைக்கு நீங்கள் போய் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இது ஒரு மறுமலர்ச்சி காலம். நாம் எல்லாம் ஏகத்துவத்தை புரிகிறோம், மக்களுக்கு சொல்லுகிறோம், அதை அறிகிறோம், அதற்கான படைப்புகளை உண்டாக்கி வைத்திருக்கிறோம். அன்றைய காலங்கள்ல இதுக்கு எந்த வேலையும் கிடையாது. இதை பத்தி யாரும் பேச முடியாது, ஏன்னா யாருக்குமே இது தெரியாது. அந்த அளவிற்கு அது ஒரு மாதிரி மர்மமாக வைக்கப்பட்டிருந்த ஒரு நேரம். இது போன்ற நேரங்களில் தான் இஸ்லாத்திலே இல்லாத ஏராளமான விஷயங்களை பலர் தங்களுடைய பல வயிற்று பிழைப்புக்காக பல நோக்கங்களுக்காக வேண்டி உருவாக்குகின்றார்கள். இஸ்லாமிய மார்க்க விஷயங்களில கேலி குத்தாக்கி வைத்திருந்தார்கள். அதை பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இது போன்ற மக்களை நாம் திரட்டி வைத்துக் கொண்டு சத்திய கருத்துக்களை பேசுகிறோம். ஒரு காலத்திலே மக்களை அழைத்து வைத்துக் கொண்டு என்ன பேசுவார்கள், அது ஒரு விபரீதமாக இருக்கும். ஈமான், இந்த தலைப்பு கூட ஈமானை பற்றிய தலைப்பு தான். ஈமான்ல ரொம்ப அடிப்படை என்பது அல்லாஹ்வை நம்புறது. நம்ம பேசுறோம்ல ஈமானை பற்றி, இன்னைக்கு இப்படி பேசுகிறோம். அன்றைக்கு ஈமானை பத்தி எப்படி பேசுவாங்க தெரியுமா? இது போன்ற மக்களை அழைத்து வைத்துக் கொண்டு 100 மசாலா என்று நடத்துவாங்க. பெரியவர்களுக்கு தெரியும் இதெல்லாம். இன்னைக்கு அந்த பேரை கூட இன்னைக்கு அல்லாஹ் அழித்து ஒழிக்கிற அளவுக்கு ஆக்கிட்டான். 100 மசாலான்னு ஒண்ணு இருக்குது, 1000 மசாலான்னு ஒண்ணு இருக்குது, வெள்ளாட்டி மசாலான்னு பல பேர்கள். மசாலான்னு சொன்னா சக்தி மசாலா, ஆட்சி மசாலா, அது கிடையாது. மசாலா என்றால் சத்தம்னு அர்த்தம். மசாலா MASALA, அது கிடையாதுங்க. மசாலா அப்படின்னு சொன்னா அரபு மொழியில சத்தம். மசாயில் என்றால் அதனுடைய பன்மை. மசாயில் என்றால் சட்டங்கள். மசாலா அப்படின்னா சத்தம்னு அர்த்தம். 100 மசாலா அப்படின்னா என்னன்னா கேள்வி பதில் நிகழ்ச்சி மாதிரி, அது ஒரு குவிஸ் நிகழ்ச்சி மாதிரி நடத்துவாங்க. அதற்கான பின்னணி என்ன அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது, சீன தேசத்திலே ஒரு பெண் இருந்தாளாம். அவளுக்கு பெயர் மெகர்பான என்று பெயராம். அறிவிலே சிறந்தவள், ஆனா ஆணவமும் இருக்கிறது. இலக்கணமும் படித்திருக்கின்றால், தலக்கணத்தையும் படித்திருக்கின்றாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவள் ஒரு திருமண வயது வருது. அப்ப இவரை மணக்கக்கூடிய மணாளன் யார்? அவள் சொல்லுகிறார், எனக்கு ஈக்குவலாக யார் இருக்கிறாரோ அவரைத்தான் நான் மணக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி அறிவித்தாலும், 100 கேள்விகளை நான் தயாரிக்க போகிறேன், என்னுடைய 100 கேள்விகளுக்கு யார் பதில் சொல்லுகிறாரோ
அவர் தான் எனக்கு மாப்பிள்ளையா வர முடியும் அப்படின்னு உருவாக்கி இருக்கிறதா ஒரு பெண் தலையில இருக்குது. அது கூட குறை இருக்கலாம், தலைய கூட குறை இருக்கும் போது அதை ஒட்டி வரக்கூடிய எதுவும் கூட குறை தான் இருக்கும். அப்போ பலர் வந்து தோத்து போனாங்களாம், சாத்தையடியோடு அவர்கள் திரும்பி செல்வார்கள். கடைசியிலே அப்பாஸ் என்று ஒருத்தர் வந்தார், அவர் அவளுக்கு மேல பெரிய அறிவாளியா. அப்ப அந்த அப்பாஸ் என்பவர் வந்த உடனே இவர் கேள்வி கேட்டாராம், நீ யார் முதல் கேள்வி. உடனே இவர், நான் ஆதமின் மகன் தானடி, என்னை அல்லாஹ் படை தானடி, உன்னை வெற்றி கொள்ள தானடி அப்படின்னு அறுவர் லைனிங்க போகுதுங்க, இன்ட்ரடக்ஷனே எப்படி இருக்குது. அதற்கு பிறகு இவள் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறார். என்ன கேட்கின்றாள், மானிலே சிறந்த மான், அறுக்க முடியாத மான், மீனிலே சிறந்த மீன், அறுக்க முடியாத மீன், மாவிலே சிறந்த மாவு, இடிக்க முடியாத மாவு, அது என்ன? இத அன்னைக்குள்ள மார்க்க நிகழ்ச்சி இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்கல்ல. உடனே இவள் பதில் சொல்ற, மானிலே சிறந்த மான், அறுக்க முடியாத மான், ஈமான். ஈமான்ன்றது சிறந்த விஷயம் தானே, சொல்லாத அதை அறுக்க முடியுமா? அப்ப கத்தி உலகத்தில் ஈமான் அறுக்கக்கூடிய கத்தி உண்டா? இல்ல. சரி, மீனிலே சிறந்த மீன், அறுக்க முடியாத மீன், அது என்னது? ஆமீன். வயலில் மூபி அழகி மலர்லாளி ஆமீன் சொல்றாங்களா, அந்த ஆமீன் அறுக்க முடியுமா? அது முடியாது. மாவிலே சிறந்த மாவு, இடிக்க முடியாத மாவு, அது களிமா. களிமான்னு ஒரு களிமாவை இடிக்க முடியுமா? உரல போட்டு இடிக்க முடியுமா? முடியாதுல்ல. இப்படி கேள்வி சொல்லி இதை சொல்லி இதுக்கு ஒரு பதில், இதுதான் அன்னைக்கு மார்க்கம். ஈமானுக்கு எத்தனை கால் என்று கேட்பார்கள் மக்கள், மண்டையை சொல்லுவாங்க. ஈமானுக்கு எத்தனை காலா தெரியல? எங்க பத்து கால். எப்படி பத்து கால்? ஈக்கு ஆறு கால், ஈ பூச்சி இருக்குல்ல அதுக்கு ஆறு கால், மானுக்கு நாலு கால். அப்ப சிக்ஸ் பிளஸ் போர் சிக்கோ டு டென், மொத்தம் பத்து. அப்ப ஈமானுக்கு பத்து கால். இப்படி ஈமான் என்ற வார்த்தையவே விளையாட்டிற்குரிய ஒன்றாக அவர்கள் மாற்றி வைத்திருந்தார்கள். காரணம் என்ன அப்படின்னா, மார்க்க அறிவுரைகள் அவர்களுக்கு தமிழ் மொழியில கிடைக்கல, அதுதான் காரணம். நிறைய இருக்குது, நம்ம எடுத்து உள்ளக்குள்ள இலக்கியத்துக்குள்ள போனோம்னா அவ்வளவு அழிக்கிட்டு வரலாம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய புராணங்கள் உண்டு, பிற சமுதாய மக்கள், பிற இந்து சமுதாய மக்களுக்கு தேவாரம், திருவாசகம் போன்ற புராணங்கள், அந்த புத்தகங்கள், படைப்புகள், இலக்கியங்கள் உண்டு. கிறிஸ்தவ சமுதாயத்து மக்களுக்கு தேம்பாவணி என்ற பெயர்ல ஒரு இலக்கிய புத்தகம் உண்டு. அப்ப நமக்கு வேணுமா இல்லையா என்பதற்காக வேண்டி உமரப்புலவர் என்ற ஒரு ஆளு சீரா புராணம் என்ற ஒன்றை இயற்றினார். சரி, சீரா புராணத்தை இயற்றுகிறார், அவர் வசனத்தை சொல்லி விளக்கத்தை சொல்லுவாரு, அவர் ஹதீஸ் சொல்லி விளக்கம் சொல்லுவாரான்னு பார்த்தா இஸ்லாத்துடைய வாடை கூட அந்த ஆளுக்கு தெரியல. ஏன் அந்த வார்த்தையை கொஞ்சம் கடித்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னா, இஸ்லாத்தை பற்றிய அறிச்சுவடி கூட அவனுக்கு தெரியவில்லை. எப்படி பாருங்களேன், நிறைய இருக்குது. ஒன்று ரெண்டு நினைவில் உள்ள சொல்லுவேன். ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை வந்து பிறக்க முன்னாடி இறந்துடுறாங்க, தாய் பிறந்து கொஞ்ச நாள் இறந்துடுறாங்க, பாட்டனார் வளர்க்கின்றார். பாட்டனாருக்கு பிறகு அவருடைய மூத்த மகன் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய பாப்பா அபு தாலிப் என்பவர் தான் ரசூலுல்லாஹ்வை எடுத்து வளர்க்கின்றார். இந்த அபு தாலிபை பற்றி சீரா புராணத்தில் இவர் எழுதுகிறார். எப்படி எழுதுறாருன்னா, அபு தாலிப் பணக்காரரா, அபு தாலிப் பெரிய செல்வந்தர், அவர் பணக்காரரா பணக்காரன் சொல்ல வேண்டியதானே. இவர் குறிப்பிடுகின்றார், வனசத்து இலகு செல்வியும் அவர் முன்றில் வீற்றிருந்தால். அப்படின்னா என்னன்னு சொன்னா, வனசம்னா தாமரை, தாமரையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கடவுள் லட்சுமி, பிற சமுதாய மக்கள் அதை நம்புகிறார்கள். அவன் லட்சுமி பூஜை என்று கூட வீட்டில் செய்வாங்க, அதை செஞ்சாச்சு செல்வம் பெறுதும் என்பது அவங்களுடைய ஐதீகம், அவங்க நம்பிக்கை. நம்ம அதுக்குள்ள போகல. இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அபு தாலிபுடைய வீட்டிலே அந்த தாமரை செல்வி வீட்டில் இருந்தால் சொன்ன பிற சமுதாய மக்கள் சொல்ற மாதிரி இருக்கு. பிற சமுதாய மக்கள் லட்சுமி கடாட்சமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்லங்க, அந்த மாதிரி அபு தாலிபு செல்வம் பெற்றிருந்ததை இவன் இப்படி வர்ணிக்கின்றான். அப்ப இவனுக்கு இஸ்லாத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? இது ஒண்ணு இருக்குது. இது ஒண்ணு பார்த்து பாருங்க, சூரியன் வந்து கிழக்க உதிக்குது, மேற்க மறையுது. அதுக்கான காரணம் இன்னைக்கு நமக்கு விஞ்ஞானம் சொல்லிவிட்டது, சூரியன் ஓடி போய் மறையல, பூமி தான் சுத்திக்கிட்டு இருக்கு. சூரியன் அதுவா போயிட்டு வந்துட்டா இருக்கு, காலையில வந்து நின்றுட்டு அதுவா கீழே போகுது. சூரியன் அது நேரம் தான் போய்கிட்டு இருக்கு, பூமி என்ன செய்கிறது? இந்த பக்கம் சுத்தும் போது இந்த வெளிச்சப்படுற இடம் பகலாவும் அந்த பக்கம் இருட்டாவும் இருக்கு.
மறுபடியும் ரவுண்ட் அடிச்சு இந்த பக்கம் வந்த உடனே இந்த பகுதி வெளிச்சமாயிடு, அந்த பக்கம் இருட்டாயிடு. இதுதான் பூமியின் சுழற்சியினால் இந்த இரவு பகல் மாறி வருகிறது. அந்த காலத்துல விஞ்ஞானமும் கிடையாதுல்ல. இவன் படிக்கிறான், சூரியன் ஏன் தெரியுமா மறைஞ்சிச்சு. ஒரு நாள் சூரியன் மழையாக நின்றுட்டே இருந்தான். அப்போது அபுஜகல் இருக்கிறான்ல, அபுஜகல் அந்த வழியை வந்தானா. அவனை பார்த்த உடனே ஐயையும் சைத்தா முடிச்சவன் இவனா வர்றான் அப்படின்னு போய் கடலுக்குள்ளவே குதிச்சிருச்சான். எது சூரியன் அது வருதுங்க. சதியன் தன்முகம் நோக்குதல் தவறு என அலன்று கொதி கொதித்து அருக்கன் மேல் கடலிலே குதித்தான். அப்படின்னா அருக்கன் இந்த கிருக்கன் யாரு அபிஜகல். இவன் வர்றத பார்த்த உடனே இவனா வர்ற சைத்தா முடிச்சவன் ஆச்சு அப்படின்னு போய் சூரியன் போய் கடலுக்குள்ள குதிச்சிருச்சான். சூரியன் போய் கடலுக்குள்ளே குதிக்க அவ்வளவு சின்ன பொருளா அப்படி ஒரு பேச்சு கூச்சா கூட உள்ள கூட சூரியன் நெருப்பு கூட ஆப்பாய் போயிருந்தேன். மறந்த மறுபடியும் காலையில யாரும் பத்த வைக்கிறது. அந்த மாதிரி கேள்விகள் நமக்கு வரும், வில்லங்கமான கேள்விகள் வரும். ஆனா அந்த காலத்து மக்களுக்கு அவ்வளவுதான் அறிவு இருந்தது. நீ அவ்வளவு வேணாம். இன்றைக்கும் கூட சமகாலத்திலே படித்த நாவலை கூட அப்படித்தான் பாட்டு படித்தார். நாவலை என்ன பாட்டு படித்தாரு, தீங்குல கண்ணு எங்கள் திருமறை பெண் ஒரு பாட்டு படித்தார். அதோட அவர் சொல்லுகிறார், கடல் கிழித்து கதிரவன் தான் உதிக்கும் முன்னாலே தன் உடல் குளித்து உதுவெடுத்து சுமூக தொழுதுவார். கடலை கிழிச்சுக்கிட்டு சூரியன் உதிக்கிறார். கடலை கிழிச்சுக்கிட்டு சூரியன் உதிக்குது, அது அந்த பக்கம் உதிக்குது. அப்ப என்னது இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அடிப்படை அறிவு துளியும் இல்லாமல் இவர்கள் ஏராளமான விஷயங்களை எடுத்துவிட்டார்கள். அதிலே ஒன்றைத்தான் இந்த தர்கா வழிபாடு என்பது. இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் நல்லவர்களை மதிக்கணும், நல்லவர்களை பின்பற்றணும், அவர்களுக்கு கண்ணியப்படுத்தணும், அவர்களை நேசிக்கணும் என்ற பெயரில் தான் இறைவனுக்கே நிகராக்கக்கூடிய தர்கா வழிபாடுகளை உண்டாக்கிறார்கள். அதுல முன்ன பின்ன ஆகி கடைசியில பார்த்தோம்னு சொன்னா ஒரு மாதிரியை செட்டில் பண்ணி வரிசைப்படுத்தி வச்சிருக்கிறார்கள். அதுல நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இந்த நமது நாட்டிலே மந்திரி சபையில கீழே மேல மேல அப்படி இருக்குல்ல, கவுன்சிலர் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ அப்புறம் ஒரு மந்திரி அப்புறம் முதலமைச்சர்னு வருது. அதே மாதிரி அங்கே சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா அது என்னது எம்பி மினிஸ்டர் பிரதமர் ஜனாதிபதினு போகுது. அந்த மாதிரி இவர்களை அவுளியாக்களுக்கு பாத்தீங்கன்னா தர்ஜா வச்சிருக்கிறார். அவுளியாக்கள பாத்தீங்கன்னு சொன்னா அகில உலகத்துக்கும் லீடர்கள் இருக்கிறார். அது யாரு இருப்பதிலே நம்பர் ஒன் யார், ஆலி ஆல் இன்டர்நேஷனல் லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்துல் காதர் கிலானி தான். அவருக்கு மேல ஒரு அவளிய உலகத்துல கிடையாது. எந்த மக்கள் நம்புறாங்க, நம்ம நம்பிக்கை அப்படி எல்லாம் அதை விட சிறந்த கூட இருக்கலாம். சொல்ல போனா இருந்த அங்கரசுலாவுடைய காலத்துல எல்லாம் அவ்வளவு சகாபாக்கள். இவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லா உலகத்தையும் விட சிறந்த அவளியா என்பது அப்துல் காதர் கிலானி தான். அது ஒன்று இருக்குது. இந்திய லெவல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அது என்னது அஜ்மீர். இந்தியாவில் டாப்னு பார்த்தீங்கன்னா அஜ்மீர். தமிழ்நாட்டில் டாப்னு பார்த்தீங்கன்னா நாகூர். அது இல்லாமல் அதுக்கு கீழே இப்போ இங்கே மகசூமியா எதுவும் பார்த்து வரும்போது இங்கே பூதமங்கலத்தில் மகசூமியா அவளியா போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் என்னது கீழே உள்ளது, அந்த கிரேடு கொஞ்சம் கீழே. இப்படி பிரித்து வைத்து கொண்டு ஒரு இறந்து போன ஒருத்தருடைய கவலை போய் அடக்கம் பண்ணி வைத்துக் கொண்டு அவர்களிடத்திலே சென்று முறையிடுவது, அவங்கள்ட்ட போய் பிரார்த்தனை புரிவது, இப்படி எல்லா மக்கள் ஒரு வழிபாட்டை செய்கிறார்கள். இதற்கும் இஸ்லாத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவர் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் சரி அவருக்கான கூலி அல்லாஹ் கொடுப்பான். ஒருத்தர் இஸ்லாத்துக்காக உழைத்திருந்தால், இஹ்லாஸோடு உழைத்திருந்தால், ஈமானோடு அவர் வாழ்ந்திருந்தால் அவருக்கான சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் மறுமையிலே கொடுப்பான். அவருக்கு கபூல்ல கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துவான். ஒருத்தர் நல்லது பண்ணாருக்காக வேண்டி அவருக்கு போய் நம்ம கேட்க முடியுமா? அவருக்கு கடவுளுடைய அந்த கடாட்சம் வருமா? கடவுளுடைய தன்மையை அவர் பெறுவாரா? பெறவே மாட்டார். இதுதான் இஸ்லாம் வேறுபடு. பிற சமுதாயங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் வேறுபாடு என்ன? மற்றவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு கடவுளுக்கு ஒரு வரைவிலக்கணமே கிடையாது. அவர்கள் எதையும் கடவுள் என்பார்கள், காண்பதையெல்லாம் கடவுள் என்பார்கள். மாதா பிதா குரு தெய்வம் அவங்க சொன்ன ஆண்டுபடி பார்த்தா தெய்வமே நாலாவதுதான். முதல்ல அம்மா தான் கடவுள், முதல் கடவுள் யாரு தாய் தான் கடவுள்ங்கிறாங்க. அப்புறம் யாரு பிதா, பிதானா அப்பா. ரெண்டாவது கடவுள் யாரு அப்பா ஆகிறாரு. மூணாவது பாத்தீங்கன்னா குருன்னா ஆசிரியர், மூணாவது கடவுள் ஆகிறாரு.
நானாவது தான் தெய்வம். இப்படி கடவுள் பாத்தீங்கன்னா உள்ள பின்ன இருக்கிறது. அதே போல பார்த்தா கணவனை கடவுள் என்பார்கள், உறவு உண்டு. ஒரு பெண் கடவுளை வணங்காவிட்டாலும் பரவாயில்லை, கணவனை வணங்கிவிட்டால் பொழுதுன்னா கணவன் அவரை புருஷனை கும்பிடக்கூடிய ஒரு பெண் மழை பெய்யற மழை பெஞ்சதுன்னா அது கடவுளை மேல கணவனை சொல்றாங்க அப்படி நம்புறாங்க. அவன் திருப்பி என்ன செய்யறான், மனைவியை பார்த்து கடவுள் என்கிறான், மனைவியும் கடவுள். அந்த பாடல்கள்லாம் படிக்கிறாங்களே, ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை, உயிரை கொடுத்தும் உடை நான் காப்பாடுவதில்ல. பாடும் பழகும் கைகளை எதிர்ப்பு ஒரு பாட்டு உண்டு பழையகாலத்துல. அதை என்ன சொல்றான், ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, நான் ஒரு அனாதை, எனக்கு அம்மா கிடையாது, எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை. அப்படி அங்க இருக்கிறது மனைவி பெஞ்சாலி, இந்த பெஞ்சாலி தான் எனது தெய்வம் அப்படி என்ன செய்கிறான், அவன் இவளை இவளை பிடிச்சு அவன் கடவுள் என்கிறான். அவர் ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு பிள்ளைய கடவுளுங்கிறாங்க. இதோ எங்க தெய்வம் முன்னாலே விளையாடிக்கிட்டு இருக்கு, அது பாத்தீங்கன்னா அது கடவுளாயிடுச்சு. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் உண்டு, குழந்தை கடவுளாயிடுச்சு. செய்யும் தொழிலே தெய்வம், செய்யற தொழிலே அது அது. லாரி ஓட்டுறவருக்கு லாரி கடவுள், பஸ் ஓட்டுறவருக்கு பஸ் கடவுள், ஆம்புலன்ஸ் ஓட்டுறவருக்கு ஆம்புலன்ஸ் கடவுள், அது தெய்வம், அது ஒரு தெய்வம் ஆயிடுச்சு. இப்படி தெய்வத்திற்கு என்ற எந்த இலக்கணமும் அவங்களுக்கு கிடையாது, அது அவங்க விருப்பம். சூரியனை வணங்குவார்கள், காற்றை வணங்குவார்கள், நெருப்பை வணங்குவார்கள், கடலை வணங்குவார்கள், சந்திரனை வணங்குவார்கள், எதையும் வணங்குவார்கள். மொத்தத்தை சேர்த்து மனிதன் என்பவன் தெய்வமாக அலாம். எல்லா மனுஷனும் தெய்வம், நீ தெய்வம், நான் தெய்வம், எல்லாம் தெய்வம். அப்ப கடவுளுக்கு என்ன எந்த இலக்கணமும் அங்கு கிடையாது. இஸ்லாத்துல அப்படியா? இஸ்லாத்துல கடவுளுக்கு இணைக்க இலக்கணம் இல்லையா? கடவுள் என்பவன் யார், லம் எலீது, அவன் பெறவில்லை. வலம் யூலத், அவன் யாருக்கும் பிறக்கவில்லை. அவன் உணவு உண்பதில்லை, அவன் தூங்குவதில்லை, அவன் சோர்வடைவதில்லை, அவனுக்கு அழிவு இல்லை, அவனுக்கு அவன் அவன் தான் என்றைக்கும் நிலைத்திருப்பவன். இப்படியெல்லாம் இறைவனை பற்றிய இலக்கணங்களை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்கின்றது. அதையெல்லாம் மாற்றக்கூடிய விதத்தில் இறைவனுக்கு நிகராக யாரும் கிடையாது. வலம் எக்குள்ளகு குஃபோன் அகத், இறைவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அவனை போன்று எதுவும் இல்லை என்று சொல்லி இருக்கும் போது அந்த இறைவனுக்கு நிகரான தன்மைகளை இன்னொரு மனிதனுக்கு இன்னொன்றுக்கு இருப்பதாக ஒருத்தர் நினைத்து விட்டால், நம்பிவிட்டால், அதன்படி நடந்து விட்டால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகின்றார். இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லு. இந்த தர்கா வழிபாட்டிலே இந்த விஷயம் நடக்கிறது. எப்படி இவர்கள் யாரை அவுளியா என்று வைத்து கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு இறைத்தன்மை இருப்பதாக அவர்கள் நினைக்கின்றார்கள். அதான் இணை வைத்து சொல்றோம். இறைவனுக்கு நிகராக நான் யாரையும் ஆக்கக்கூடாது. அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறார், உங்களையும் உங்களுக்கு முன்பு இருந்தவர்களையும் படைத்த உங்கள் ரப்பை நீங்கள் அறிஞ்சுங்கள். அவன் தான் வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான். நீங்க என்ன செய்யாதீங்க, அவனுக்கு நிகராக அந்தாதன் இணையாளர்களை உண்டாக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இறைவனுக்கு நிகராக யாரை ஆக்கிடக்கூடாது. இறைவனை மட்டுமே நம்ப வேண்டும், அவனை மட்டுமே வழிபட வேண்டும், அவனுக்கு மாத்திரமே வணங்க புரிய வேண்டும் என்று மார்க்கம் தெளிவாக சொல்லுகிறது. இங்க பாத்தீங்கன்னா இந்த தர்கா வழிபாட்டிலே இதுக்கு நேர் மாற்றமான பல விஷயங்கள் உண்டு. இறை தன்மைகள் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் இருக்க முடியாது. இந்த இணை கற்பித்தல் சொல்றோம்ல, இணை கற்பித்தல்னா என்ன, இறைவனுக்கு இருப்பதை போன்ற ஒரு பண்பு, ஒரு ஆற்றல், ஒரு திறமை, ஒரு வல்லமை அவனை விட்டு இன்னொருத்தருக்கும் உண்டு என்று ஒருத்தர் நம்பிவிட்டால் அதுதான் இணை கற்பித்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். தர்கா வழிபாட்டுல எப்படி இணை கற்பித்தல் வருகிறது அப்படின்னு கேக்குறீங்களா? நான் அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். இப்ப இந்த இன்டர்நேஷனல் இருந்து ஆரம்பிப்போம். அப்துல் காதர் ஜீலானி அவர் இன்டர்நேஷனல் லீடர். அவர் எங்க இருக்கிறார்? நமது நிலைப்பாடுபடி அவர் இறந்து விட்டார், காலம் சென்று விட்டார். அவர் அது பகுதாது, ஈரான் ஈராக் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரபு தேசத்தை சார்ந்த ஒரு பகுதி, அங்கு அடக்கம் பண்ணிட்டாங்க. இவர்கள் இன்ன இன்னைக்கு சொல்றாங்க அவர் மரணிக்கவில்லை, அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். மௌத்தாயிட்டாரு ஆனா வாழ்றாரு. அதாவது நாகுலிமோட படிக்கும் போது
பகுதாதில் வாழும் மௌத்தாயிட்ட இல்ல பகுதாதில் வாழும் ஞானி முஹியத்தீனே அப்படின்னு படிக்கிறார். இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறார். அப்ப அங்கே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கார். நீங்க இங்க இருந்து அழைச்சா அவர் கேட்பார். இப்ப இறைவனுக்கு ஒரு தன்மை உண்டு, எங்க இருந்து அழைத்தாலும் அவர் கேட்பார். நீங்களும் கேட்பீங்க, நானும் கேட்பேன், இறைவனும் கேட்பான். அப்ப நம்ம அல்லாஹ் இங்க இருந்து வராது எப்படின்னா, நான் பேச உங்களுக்கு கேட்குதுல, நீங்க பேசுறீங்க எனக்கு கேட்கும்ல, நம்மளும் கேட்கிறவங்க தான், இறைவனும் கேட்கிறவன் தான். ஆனால் என்ன வேறுபாடுன்னா, நாம் பேச்சை கேட்பதற்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது. அதுக்கு உள்ள பேசினா கேட்கும், அதை தாண்டி பேசினா கேட்காது. அதை விஞ்ஞானபூர்வமாக சொல்வதாக இருந்தால் டெசிபல் 20 to 20,000 இந்த ஒலி இருக்குல்ல சவுண்டு, இந்த சவுண்டு என்பது காற்றிலே ஏற்படக்கூடிய அதிர்வுகள், அதான் ஓசையாவது. உடன் பேசும்போது இந்த பேச்சு காற்றிலே சில அதிர்வுகளை உண்டாக்குகிறது. அந்த அதிர்வுகள் நமது காதுகளுக்குள்ளே உள்ள அந்த செய்குளத்தில் உள்ள அந்த பந்தில போய் சவுண்டில போய் தட்டுகிறது. உள்ள ஒரு ட்ரம்மை போன்ற ஒரு பொருள் இருக்கு, அது நான் பேசக்கூடிய கருத்தை உங்களுக்கு உணர்த்துகிறது. இதான் அல்லாஹ் படைச்சிருக்கிற ஒரு அற்புதமான விஷயம். இதிலே விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா, 20 முதல் 20,000 வரைக்கும் உள்ள சத்தத்தை நம்ம கேட்க முடியுமா? 19 போனா கேட்காது, 20,000 மேல போய் பேசினா கேட்காது. மனித காலுக்கு, மிருகங்களுக்கு வேறியாக வித்தியாசப்படலாம், மனித காதுகளுக்கு 20,000 to 20,000 வரைக்கும் சத்தத்தை தான் கேட்க முடியும் என்று சயின்ஸ் சொல்லுது. அதை தாண்டி கேட்க முடியாது. இப்ப நான் உங்கள் ஊருக்கு பூதமங்கலத்துக்கு வந்து பேசுறதா இருந்தா, ஏன் ஊர் கும்பகோணத்துல இருந்து வந்து இங்க பேசினா தான் உங்களுக்கு கேட்கும். நான் கும்பகோணத்துல இருந்து பேசினா உங்களுக்கு கேட்குமா? கேட்காது. நீங்க இங்க இருந்து போன பேசுறீங்கிறது வேற, அது கருவி வந்து விட்டது. கருவி இல்லாமல் நான் இங்க இங்க இருந்து சொன்னீங்கன்னா அடுத்த தெருவுக்கு கேட்கும், 2-3 தெருவுக்கு கேட்கலாம், இன்னொரு 2-3 ஊர் தாண்டி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இது மனிதனுக்கு உள்ள பலவீனம். ஆனால் இறைவனை பொறுத்தவரை அப்படி கிடையாது. அவன் எங்கிருந்து சொன்னாலும் கேட்பான். இவன் இங்க இருந்து அழைச்சாலும் அவன் கேட்பானா இல்லையா? அவனுக்கு அந்த ஆற்றல் உண்டு. மனசுக்குள்ளே நினைக்கின்ற வார்த்தைகளை சொல்லக்கூட இல்லை. உங்கள் உள்ளத்திலே அவர் கருத்தை நீங்கள் மறைத்தாலும், அதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும், அதை அவர் அறியக்கூடியவனாக இருக்கிறார். மனசுல நினைச்சா கூட தெரியும். இறைவனுடைய ஆற்றல் என்ன? வாயில சொல்ல வேண்டியது இல்லை, மனதிலே நினைப்பது கூட அவனால் அறிந்து கொள்ள முடியும். இன்னல்லாக அழிவும் தாத்தி சுதூர், மனித உள்ளங்களிலே உள்ளவற்றை அவன் அறியக்கூடியவனாக இருக்கிறார். இறைவனுக்கு தெரியும், மனுஷனுக்கு கேட்காது. அதே போல உங்களுக்கு என்ன மொழி தெரியும்? தமிழ் மொழி தெரியும். ஓரளவுக்கு படித்தவர்களுக்கு ஆங்கிலம் தெரியும். இப்ப வெளிநாட்டு தொடர்புறதுனால கொஞ்சம் அரபி தெரியும். அரபினா அரபிக்கார மாதிரி பேச முடியாது, ஆனா ஒரு அளவுக்கு அரபி லைட்டா வாட அடிக்க ஆரம்பிக்குது. 1-2 வார்த்தைகள் அரபி தெரியும். மலையாளத்துல என்ன 1-2 வார்த்தைகள் தெரியலாம். சைனீஸ் பாஷை தெரியுமா? ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஜப்பான் பாஷை தெரியுமா? இந்தோனேஷியா பாஷை சத்தம் போட்டு ஏதோ கேட்கவே தவிர என்னன்னு புரிய முடியாது. இதுதான் நமது நிலை, மனுஷருக்குள்ள நிலை. ஒரு மொழியை கற்றுக்கொண்டாதான் அது புரியும், இல்லாட்டி அது ஒரு ஓசை, அவ்வளவுதான். ஆனால் இறைவனுக்கு அப்படியா? நாம் தமிழ் மொழியில பிரார்த்தனை செய்கிறோம், யாருன்னா எங்க ஊர்ல வெயில் அடிக்குது மழையை கூட கேட்கிறோம். அல்ல அங்க இருந்துகிட்டு ஆசிரியர் எடுத்து பார்க்கறான், பூதமங்கலங்களை ரொம்ப கேட்கிறாங்க, லாங்குவேஜ் புரியலன்னு பிரச்சனை அல்லாஹ் உண்டா? அவனுக்கு எல்லா மொழியும் தெரியுமே, அவனுக்கு அவன அந்த பிரச்சனை கிடையாது. மனுஷனுக்கு அந்த பிரச்சனை உண்டு. அப்ப இறைவன் இப்படிலாம் எவ்வளவுதான் வருது பாருங்க. இறைவன் எவ்வளவு மெதுவா சொன்னாலும் அறிவான், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவன் அறிந்து கொள்வான், என்ன மொழியில கேட்டாலும் அறிந்து கொள்வான், எத்தனை பேர் கேட்டாலும் அறிந்து கொள்வான். அது ஒண்ணு இருக்குது. ஒரு மனுஷன் பேசி விளங்குவதிலே ஒருவர் பேசி பலர் கேட்கலாம், பலர் பேசி ஒருவர் கேட்க முடியாது. இப்ப நான் பேசுறது நீங்க கேக்குறீங்கல்ல, இப்ப நான் மைக்காபுரம் நீங்க பேசுறீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நீங்க பேசுவீங்க, கூவும் சத்தம் கேட்கவே தவிர யார் யார் என்ன சொல்லாமல் தெரியும், சத்தக்கடமா இருக்கு, சும்மா இரு மாட்டியார் சொல்லுவார், ஒரு ஆள் சொல்லுங்கப்பா அப்பதானே விளங்குங்கிறார். அப்ப நமக்கு என்ன, ஒரு ஓசையை கேட்க முடியும், ஒரு காட்சி பார்க்க முடியும், 2 காட்சி பார்க்க முடியுமா? 2 கண் இருக்குது, 2 கண்ணை வச்சுக்கிட்டு 2 புஸ்தகம் படிக்க முடியுமா? 2 கண்கள் 2 காட்சி காண முடியுமான்னு பழைய காலத்தை படிப்போம். 2 கண் இருப்பதால
ரெண்டு காட்சி பார்க்க முடியாது, ஒரு காட்சியை தான் பார்க்க முடியும். ரெண்டு காது இருப்பதால ரெண்டு விஷயத்தை கேட்க முடியாது, ஒன்னதான் கேட்க முடியும். இந்த பிரச்சனை மனுஷனுக்கு இருக்குது. இறைவனுக்கு அப்படி இல்லை. உலகத்துல இருக்கிற இந்த இவ்வளவு கோடிக்கணக்கான மக்களும் ஒரே நேரத்தில் அல்லாவிடத்துல கையெழுத்து கேட்டாலும் இந்த மூலமாக மொத்தமா கேட்கறீங்கன்னு சொல்லுவான அல்ல, அவனுக்கு எத்தனை பேர் கேட்டாலும் புரியும். இது இறைத்தன்மை, சரியா? இது தன்மை இருக்கட்டும். இப்ப இதுக்கு வாங்க, இந்த இணை இருப்பித்தல் என்பது எப்படி வருதுன்னா, இறைவனுக்கு எப்படி இந்த ஆற்றல்கள் இருக்கிறதோ அதே போன்ற ஆற்றல்கள் செத்து போன இவர்களுக்கும் உண்டு என்று இவர்கள் நம்புகிறார்கள். எப்படி கேட்டீங்கன்னா, இங்கே இருந்து கொண்டு அழைக்கிறார்கள் யா புகித்தீனே என்று. அவர் எங்க இருக்கிறார், முதல்ல உயிரோடு இல்லை, அது ஒரு விஷயம், இறந்துட்டார். அவர் இருக்கிற தூரம் பாத்தீங்கன்னா பல ஆயிரம் மைல்களுக்கு அந்த நாடு கடந்து பல நாடுகள் கடந்து இங்கேயோ இருக்கிறார். நீங்க எவ்வளவு ஸ்பீக்கர் வச்சு கத்தினாலும் அங்க கேட்க முடியாது. இவர்கள் இங்கே இருந்து கொண்டு அழைத்தால் கேட்க முடிகிறார்கள். என்னோட கற்பனையை சொல்றோமா, அவங்களை நம்புறாங்க, அதுதான் அவங்க படிக்கிறாங்க. அதை பற்றி உள்ள மௌலுகள் அந்த வரிகளை இடம்பெறுகிறது. என்ன அர்த்தம் இருக்கு? தனித்திருந்து தனியா ஒரு ரூமுக்குள்ள உட்கார்ந்துக்கணும், இருட்டா இருக்கணும், இருட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஆயிரம் முறை அதுக்காக தீராணி யா முகித்து அதுக்காக தீராணி ரவுது காலத்துக்காக தீராணி என்று ஆயிரம் முறை அழைத்தால் அஜத்து ஹூ முசிரியான், நான் விரைந்து வந்து அவருக்கு பதிலளிப்பேன் என்று அவர் சொல்றார். இதை மக்கள் அப்படி நம்புறாங்க. இதுதான் சிறுக்கு நம்ம சொல்றோம். எப்படிப்பா இங்க நீங்க சத்தம் போற, நீங்க கூப்பிடுறது, இங்கே பூதமங்கலத்துல ஒரு கதவை குடிக்கிட்டு இருட்டுக்குள்ள உட்காந்து ஆயிரம் முறை அழைத்தால் பகுதாதிலே செத்து போய் அடக்கப்பட்டுகிற அப்துல் காஜிலானிக்கு கேட்கும் என்று நீங்கள் நம்பினால், அரிசியிலே இருந்து இறைவன் எப்படி கேட்கிறானோ அதே போன்ற ஆட்கள் இவருக்கும் இருக்குன்னு நம்புறோம்னு ஆயிரம். அதான் சிறுக்கு, சிறுக்குன்னு விளங்குதான். அதே மாதிரி பாருங்க, அப்துல் காஜர் சீலானி என்பவருக்கு என்ன மொழி தெரியும்? அரபு மொழி தெரியும். அவர் அரபு நாட்டில் வாழ்ந்தவர். அந்த பகுதியில வேற ஏதாவது பக்கத்துல வட்டாரத்துல ஏதாவது பேசியிருப்பாங்க, அந்த மொழிகள் தெரிஞ்சிருக்கலாம். தமிழ் மொழி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. தமிழ் மொழி தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு கிடையாது. சரி, தமிழ் மொழி கூட வந்து கத்துக்கிட்டாங்க, மலையாளம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லணும். கன்னடம் இருக்கு, தெலுங்கு இருக்கு, குஜராத்தி இருக்கு, மராட்டி, எத்தனையோ பாஷைகள். இவன் சொல்றாரு, எந்த பாஷையிலே சொன்னாலும் அவருக்கு விளங்கும். அப்படின்னா அவர் வாழும் போதே அவருக்கு எல்லா பாஷையும் தெரியாது. அப்துல் காஜி நினைக்கிட்டு அவர் வாழும் போதே அவருக்கு எல்லா பாஷையும் தெரியாத போது, மௌத்தா போனதுக்கு பிறகு எப்படி எல்லா பாஷையும் தெரியும்? எல்லா பாஷையும் அல்லாஹ்க்கு தெரியும். அப்ப எப்படி எல்லா பாஷையும் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று நம்புகிறோமோ, அது போல இறந்து போன இவருக்கும் தெரியும் என்று நம்பினால் அதுதான் இறை கற்பித்தல். அரசியலே இருக்கின்ற இறைவனோடு பகுதாதிலே உள்ள இருக்கக்கூடிய அப்துல் ஈரானியை இணைத்து விட்டார்கள். அந்த ஆட்கள் இவருக்கும் உண்டு என்று நம்புகிறார்கள். இப்படி நம்பினால்தான் அரசு அதோடு வெளியே போற. இப்படிப்பட்ட விஷயமா இருக்கும். அது மட்டும் கிடையாது, அந்த அப்துல் காதர் தீலானி என்பவரை அவங்க வச்சிருக்கக்கூடிய இடம் இருக்கு பாருங்க, இங்கேயோ வைத்திருக்கின்றார்கள். அது அவளையான சும்மா ஒரு மதிக்கிறோம் அப்படிங்கறது இல்ல, அவர் தான் அனைத்தும். எப்படி எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, ரபியுல் ஆகர் மாதம் அந்த மாசத்துல முஹித்தின் மௌலூதுன்னு ஒன்று ஓதுவாங்க, இவ்வளவு பிள்ளையாசங்கள ஓதுவாங்க. அதில் இடம்பெறக்கூடிய வார்த்தைகள் அதுக்கு சான்றாக இருக்கிறது. அதை சொல்றாங்க பாருங்க, ஒரு சம்பவம் வருதுங்க அந்த முகைதின் மோதல. அதாவது படிச்சு காட்டுறேன். அவங்களும் ஓதுவாங்க, அதான் அதே பேர் உங்களுக்கு ஓதிக்காட்டுறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்,
ஒரு சம்பவம் இது. சத்தியமா ஒரு நாள் அப்துல் ஜீரானி வாக்கிங் போயிருக்கிறார், அது நடந்து போயிருக்கிறார். அப்போது ஒரு சக்கீம், சக்கீம்னா ஒரு நோயாளி, ஒரு ஆள் சௌக்கியம் இல்லாம கிடக்கிறார் ரோட்ல போகும்போது, இங்க கிடக்கிறார் உரத்துல. அவரு மின் முகுத்திகா ஐயுக்குமா, தன்னை தூக்கி விடுமாறு முகித்தீன் அந்த இவரிடத்துல அப்துல் ஜீரானி இடத்துல கேட்டார். இவர் போய் லம்மா கதா புஸ்தகைமா அவரை தூக்கி நிலை நிறுத்திய போது, தூக்கி நிப்பாட்டார். நிப்பாட்டின உடனே அந்த ஆள் சொன்னாரா, முடியாம கிடந்த நோயாளி சொன்னாரா, நீவே தூக்கி நிறுத்திக்கிட்டீர்களே, நான் யார் தெரியுமா, இந்நீல தீனு ரஷாத், நான் தான் நேரான இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் எப்படி சௌக்கியம் இல்லாம போகிற மனுஷனா, அதுக்கு ரெண்டு கை, ரெண்டு காலு, ஒரு ரெண்டு ரெண்டு கண்ணு, ஒரு மூக்கு, அப்படின்னா உறுப்புகளா இருக்கிறது, அது நம்பிக்கை, உருவம் கிடையாது. அப்ப இஸ்லாமிய மார்க்கமே முடியாம கிடக்கும் போது இவர் தான் தூக்கி நிறுத்தினாராம். உடனே அவர் சொன்னாராம், என்னவே நீங்க தூக்கி எடுத்து விட்டீர்கள், நிலை நிறுத்தி விட்டீர்கள், இன்று முதல் நீங்கள் முஹித்தீன் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாராம். அது வரைக்கும் அவருக்கு முஹித்தீன் பேர் கிடையாது, அப்துல் காதர் தான் பேர். முஹித்தீன் என்ன அர்த்தம், மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் அர்த்தம். முஹியை என்றால் உயிர்ப்பித்தவர், தீனா மார்க்கம், மார்க்கத்தையே உயிர்ப்பித்த காரணத்தினால்தான் அவருக்கு முஹித்தீன் என்று பெயர் வந்தது. தெரியுதா முஹித்தீன் பெயர் எவ்வளவு விளக்கம் இருக்கு பாருங்க. நம்ம முஹித்தீன் முஹித்தீன் இருக்கிறோம், பள்ளியாசல் இங்கே உள்ள பார்த்தோம், முஹித்தீன் முஹித்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல் பள்ளியாசலுக்கு பெயர் இருக்கிறது. மார்க்கத்தையே உயிர்ப்பித்தவர் என்று விளங்கமான அர்த்தம் அவருக்கு இருக்கிறது. அப்ப எங்க ஒன்றை வைக்கிறாங்கன்னு புரியுதா, இறைவனுக்கு அங்கே ஒன்றை வைக்கிறாங்க. இந்த ஒரு சம்பவம், அந்த முஹித்தீன் முதல்ல நிறைய இருக்கிறது. அது அடுத்தோடு பாத்தீங்கன்னா இன்னொன்று பேச்சு கொடுக்கிறாங்க, நாள் அவ மக்கள் போய் பிறை பார்த்தார்கள், மேகம் பிறையை மறைத்தது, தெரியல அதுக்கு என்ன பண்றது சொல்ல, அதான் அதுக்கு சொல்யூஷன் சொல்றாங்க, சூமோ நீ ருஹியத்திகி, விரைபார்த்து நோன் வையுங்கள், அத்திரோ நீ ருஹியத்திகி, விரைபார்த்து நோன்பை விடுங்கள். மேகமூட்டமாக இருந்தால் பக்குத்துரோ இட்ட ஷாபான சலாபி, ஷாபான் மாதத்தை 30 ஆக்கிருங்க, அவுட் ஆக்கிருங்கன்னு சொல்லிட்டாங்க. இவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த அதுகாத்திராணி வாழ்ந்த ஊர்ல மேகத்தை பார்த்தா மேகம் மறைச்சிருக்கு, பிறைய பிற தெரியல. நேரம் வந்தாங்க யார் இடத்துல, அப்துல் காஜிலானியுடைய தாயார் இடத்துல வந்து, என்னம்மா ஒரே குழப்பமா இருக்கு, பிற தெரியல, மேகம் மறைச்சிருக்கு அப்படின்ன போது அந்த அம்மா சொன்னாங்களாம், ரமலான் மாசம் ஆரம்பித்து விட்டது. எப்படிமா சொல்றீங்க, அப்ப அது இந்த அப்துல் காஜிலானி கைப்பிள்ளை, அது பால்குடி பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தை. அவங்க சொல்றாங்க, எனது மகன் இன்று தாய்ப்பால் குடிக்கல, கைப்பிள்ளையாக இருந்த அப்துல் ஜீலானி தாய்ப்பால் குடிக்காம இருந்துட்டாராம், அதனால அவர் நோன்பு வைத்து விட்டார், எனவே ரமலான் ஆரம்பித்து விட்டு நோன்பு வைங்க என்று சொன்னார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். முதல்ல நோன்பு யாருக்கு கடமை, பருவமடைந்தவருக்கு கடமை. பால் குடி பருவத்தில் உள்ள 2 வயசு பிள்ளைக்கு நோம்பு, 2 வயசு வரைக்கும் பால் குடி உண்டு இருக்கு, அந்த வயசு பிள்ளைக்கு நோம்பு கடமை. முதலாளுக்கு நோம்பு இருக்கிறது தெரியுமா, ரமலான் மாசம் உண்டு, அதெல்லாம் ஒரு 7 வயசுல 6 வயசுலதான் இந்த நோம்பு பத்திர நமக்கு அறிய வரும். அப்ப என்ன செய்யறாங்க, அவர் எங்கேயோ கொண்டு போய் வைக்கிறார்கள். இதைத்தான் நாம் இணை கற்பித்தல், ஒரு மனிதனை நாம் இந்த இடத்துல கொண்டு வைக்கக்கூடாது. இறைவன் இறைவன் தான், மனிதன் மனிதன் தான், எவ்வளவு திறமையாக வாழ்ந்தாலும் எவ்வளவு தியாகம் செஞ்சாலும் ஒரு மனிதனால் இறைத்தன்மையை பெறவே முடியாது. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்ப்பு. அப்ப பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, இது அங்க. அடுத்து நம்ம தமிழ்நாட்டை கொஞ்சம் எடுப்போமே, தமிழ்நாட்டை பத்தி பேசுறது சரி வராது இல்ல. தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னு சொன்னா இங்க நம்பர் ஒன் யாரு, நாகூர் இருக்கக்கூடிய சாகுளம் மீது நாயகம் என்று சொல்கிறார்கள். அவர் யாரு, அவர் ஒரு பெரிய மகான், அவர் போல தியாகங்கள் செய்தார். அவர் அவருக்கு போயாச்சுன்னா அங்க அவர் நோயெல்லாம் நீக்கிடுவார் சொல்றாங்க. நமனை விரட்ட மருந்து ஒன்று இருக்குது,
நாகூதரு தாவிலே நமன்னா யாரு? யமன். திரு சமுதாய மக்கள் பாசியில யமன். நமது பார்வையில நமன், அதாவது மலக்குள் மோத்து. உங்கள் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குள் மோத்து கள்ள கொண்டே அடிச்சு விரட்டலாம். அதுக்கு ஒரு மருந்து இருக்குது. அது எங்க கிடைக்கும்? நாகூதர்களால கிடைக்கும். நாகூல நீங்க போனீங்க, சாவை வென்று விடலாம். சரி, நாகூல் போயாச்சு. அது எந்த நோய்க்கு எல்லாம் மருந்து கிடைக்கும்? கொரோனா எல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. புது புது நோய் எல்லாம் வருது, எய்ட்ஸ் வருது, அது மாதிரி நோய் சொல்றாங்க. அதுல மருந்து இல்லாம இருக்கு. எந்த நோய்க்கு மருந்து கிடைக்கும்? இல்லாம இந்த பிணி கொண்டு இந்த பிணிக்கு இல்லை என்று சொல்ல மருந்து. பிணினா நோய், இந்த நோய் அந்த நோய்னு கிடையாது. எல்லா நோய், ஆல் டிசீசஸ், எந்த நோயா இருந்தாலும் சரி, நாகூதர்களால கூட மருந்து கிடைக்கும். சரி, எப்பவே கிடைக்கும்? டாக்டர் எவ்வளவு நேரம் பார்ப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இந்நேரம் விற்கும் இந்நேரம் விற்கப்படாது என்று சொல்லப்படா மருந்து. அதாவது 24/7 24 மணி நேரமும் 7 நாட்களும் வருஷத்துல எந்த நேரத்துல நீங்க போய் கேட்டாலும் உங்களுக்கு மருந்து அவைலபிளா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்படி நம்புறாங்க பாருங்க. அல்லாஹ் நம்பர்மா இருக்கா இல்ல? இறைவன் எப்படி எந்த நேரத்திலே குணமாக்குவா நம்புறமோ அந்த மாதிரி இருக்கிறது. அவரிடத்துல போய் குழந்தை வேண்டும் என்கிறார்கள். யாரிடத்திலே? நாகூர்ல போய் தர்கால அமர்ந்து கொண்டு எங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுங்க, உங்களுக்கு நான் எங்களுக்கு குழந்தை பிறந்தா உங்கள் பேரை எங்க பிள்ளைக்கு வைக்கணும். இத்தனை பேர் வச்சிருக்கோம் நாகூர் பிச்சை பேரு. நம்ம சமுதாயத்துல பாத்தீங்கன்னா நாகூர் பிச்சை, மைதின் பிச்சை, கனவா பிச்சை, பிராமணை பிச்சை, இப்படி எத்தனை பேர் வருதுலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி விவகாரங்கள் இருக்கும். பிள்ளை இல்லாம போய் ஒரு ஏற்றி கடன் பண்ணி அவங்க பிள்ளையை கொடுத்தாங்களாம். இது ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இவர்கள் யாரிடத்திலே சென்று குழந்தை கேட்கிறாங்க? நாகூர்ல. அவருக்கே முதல்ல குழந்தை கிடையாது. அது நம்ம சொல்ல அவங்க வரலாறே சொல்லுது. அந்த வரலாறு எங்கேயும் தேடி போக வேண்டியது இல்ல. நாகூருடைய போய் பாட்டை படிச்சிட்டார். அவருக்கு மனைவியும் இல்ல, பிள்ளையும் இல்ல, கல்யாணமே பண்ணல. யாருக்கு? இந்த நாகூர்ல இருக்கிறாரு, அவருக்கு மனைவியும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது. அவர் படிப்பாரு. 28 வயது நிறைந்தது விதமாய் திருமணம் செய்திடவே அருமை பெற்றோர் முனைந்தார்கள், அதனை மறுத்தார் திடமாக. அல்லாஹ்வின் தொண்டுக்கு என்னை நானே அர்ப்பணம் செய்து கொண்டேனே, கல்யாணத்தை விரும்பேன் என்று கண்டிப்புடனே கூறினரே. அவர் சாகே மீரானாம் அவர்தான் கருணை கடலாம் காதல் வழியின் காரண சரிதம் கேளுங்கள். ஒரு பாட்டு படிப்பார். அதுல வருது, 28 முடிந்து விட்டது, இதமாய் திருமணம் செய்திடவே அருமை பெற்றோர் முனைந்தார்கள், அரேஞ்ச் பார்க்க கிளம்புறாங்க, அதனை மறுத்தார் திடமாக. தொலைத்து விடுவேன், அல்லாவின் தொண்டுக்கு என்னை நானே அர்ப்பணம் செய்து கொண்டேனே, நான் வந்து தர்கா இப்படிதான் கிளப்பேன், கல்யாணத்தை விரும்பேன், விரும்பேன் விரும்ப மாட்டேன், கல்யாணத்தை விரும்பேன் என்று கண்டிப்புடனே கூறினரே. கல்யாணம் என்று பேசவே கூடாது என்று அவர் மறுத்து விட்டார். அப்ப கல்யாணமும் ஆகல, கல்யாணமும் ஆகாது, பிள்ளையும் இல்லை. அப்ப அவட்டு போய் பிள்ளை தாய் என்று ராசிகளை கேட்கின்றார்கள். ஆனா அவர் மௌனம் ஒன்று இருக்கிறது. என்னன்னா, அவர் ஒரு பிள்ளை கொடுத்திருக்கின்றார். அதுக்கு ஒரு சம்பவம் உண்டு. ஒரு பெண்மணிக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லை என்றால் எங்க போவாங்க? ஜைனகாலஜிஸ்ட் அப்படின்னு ஒரு மருத்துவர் இருப்பார். மகப்பேறு குழந்தைகள் மருத்துவர் இருக்கிறாங்களா? அங்கே போய் காட்டியாருன்னா ஸ்கேனு எல்லா இடத்துல பிசி ஓடி உண்டா, தைராய்டு உண்டா, எல்லாம் செக்அப் பண்ணி அதுக்கு மருத்துவ மருந்து கொடுத்தா அப்புறம் என்ன செய்யும்? குழந்தை தங்கும். அந்த மாதிரி மருத்துவர்கள் இன்னைக்கு வந்து விட்டது. அந்த மாதிரி ஆகிட்ட போயிருக்கோம். அன்னைக்கு உள்ள ஜெயினகால சேர்ந்து போறேன் தெரியல. இவர் இவர்கிட்ட போய், அவளியாவே எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு இவர் வைத்தியம் பார்க்கிறார். என்ன வைத்தியம்? வெத்தலை, 2 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கி வாயில போட்டு அதை வெத்தலையை சும்மா கொடுத்த கூட ஒரு நாகரிகமாக இருந்திருக்கும். அந்த வெத்தலைய வாயில போட்டு மென்றுக்கிறார். அதை என்ன பஸ்பமாக்கி ஒரு உருண்டை எடுத்து அப்படி கொடுத்துருக்கிறார். இதை சாப்பிடுமா உனக்கு குழந்தை வரும். அந்தமா வாங்கி அந்த வெத்தலையை புழுங்கினாங்க. அவங்களுக்கு குழந்தை உண்டாகி விட்டது என்று அவங்க நம்புறாங்க. இதெல்லாம் லாஜிக் இருக்கிறதா? இன்னைக்கு விஞ்ஞானத்திலே என்னென்னவோ கண்டுபிடித்து விட்டார்கள். ஒரு ஆண் குழந்தை எப்படி பிறக்கிறது, பெண் குழந்தை எப்படி பிறக்கிறது, அந்த 46 ஜோடி குரோமோசோம்களிலே அனைத்தும் ஒன்றுதான், கடைசி ஒரு குரோமோசோம் தான் ஆணா பெண்ணா என்று தீர்மானிக்கிறது அப்படின்னா இன்னைக்கு விஞ்ஞானம் உள்ளது. ஒரு குழந்தை ஆண் குழந்தை பிறப்பதற்கும் பெண் குழந்தை பிறப்பதற்கும் தீர்மானிக்கக்கூடிய அந்த வேலை பெண்ணிடத்திலே இல்லை,
ஆணிடத்தில் தான் உண்டு பெண்கள் என்றால் யூனிஃபார்ம் தான். இது விஞ்ஞானம் சொல்லுது. எல்லா உலகத்திலுள்ள அத்தனை பெண்களும் யூனிஃபார்ம் தான். அது ஆணா பெண்ணா என்று தீர்மானிக்கக்கூடிய விஷயம் பெண்ணிடத்தில் இல்லை, ஆணிடத்தில் தான் உண்டு. உத்தரவிட முடியாது. ஆனா இங்க இருந்தா அது போய் ஆகணும். இந்த கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா பெண் பிள்ளையை பத்தி விட்டா தூக்கி போட்டு மனைவியை மிதிப்பாங்க. நியாயப்படி கணவனுக்கு தான் பிடிக்கும். ஏன்னா அதுக்கு காரணம் அவன் கிடையாது, எல்லாம் யூனிஃபார்ம் தான். இங்க அதுக்கு காரணம் இவன் தான். இவனை திட்டமிட முடியாது, கொடுக்கறது இறைவன். ஆனா அது ஒரு வகையில பார்த்தா காரணம் ஆம்பளதான். இவ்வளவு விஞ்ஞானம் சொல்லி இருக்கும் போது ஒரு வெத்தலையை உருட்டி கொடுத்தா எப்படி குழந்தை பிறக்கும்? அது ஏதாவது ஒரு லாஜிக் உண்டா? வெத்தலையை கொடுத்தா எப்படிங்க குழந்தை பிறக்கும்? யாரையும் நம்புகிறார்கள். அப்ப அப்படி ஒரு நம்பிக்கை. இப்படி எல்லாம் இந்த வழிபாடு வந்து எங்கேயோ கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அவுளியாக்கள் என்பவர்கள் சகலத்தையும் செய்வார்கள் படிக்கிறாங்க. அப்துல் தீலானி என்பவரை பற்றி இந்த குடமுடி வசாங்க ஒரு ஆள் படிக்கிறாரு. அவரும் அவளியா வைத்தார். அவர் படிக்கிறாரு, அந்த கோடிகளும் ஓர் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வள்ளி, அகிலம் ஓர் ஏழினையும் ஆறும் கலங்கு போல் ஆட்டி விளையாட வள்ளி, கண்டித்த கடுகில் எது கடலை புகட்டி கலக்கி விளையாட வள்ளி. என்ன புரியுதா? ஒரு தமிழ், ஒரு தூய தமிழ்ல இருக்கும். என்னன்னா இந்த உலகத்தையே கைக்குள்ள வச்சு விளையாடுவார். கடுகு இருக்கிற கடுகு, கண்டித்த கடுகுனா தாளிச்ச கடுகு. அந்த கடுகு சின்ன பீஸ். அந்த கடுகுக்குள்ளேயே ஏழு கடல் இருக்கிற, வங்காள விரிகுடா அந்த கடல், பசிபிக் கடல், அரபிக் கடல் சொல்றாங்கல்ல, ஏழு கடல்களை ஒரு கடுகுக்குள்ள உள்ள அமைக்கி கலக்கி விளையாடுவார். உலகத்தை கோழிக்கா மாதிரி உண்டு மாதிரி செஞ்சு இப்படி அடிச்சு விளையாடுவாராம். யாரு? அதுக்கு மக்கள் நம்புறாங்க. அப்படி அவப்பட்ட நம்பிக்கை அவர்களை பற்றி வருகிறது. உங்களால் ஏற்றுக்க முடியுமா? இறைவனுக்கு இருப்பதை போன்ற அதிகாரங்களை இது போன்ற மனிதர்களுக்கு, எல்லா பலகீனங்களும் கொண்ட மனிதர்களுக்கு கொடுத்துவிட்டால் அவற்றை ஈமான் இருக்கிறது என்ற அர்த்தமா? அது நம்ம சிந்திக்க வேண்டும். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா முதல்ல அடிப்படை கேள்விக்கு வரும். ஒருவரை அவுளியா என்கிறார்களே, இறை நேசர் என்கிறார்களே, அதுக்கு எதாவது ஆதாரம் எவிடன்ஸ் வேணுமா இல்லையா? எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் கேட்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல குடியுரிமைக்கு இப்ப எவிடன்ஸ் கேட்டுட்டு இருக்கிறான். அவன் எவிடன்ஸ் என்ன? இந்த மாதிரி உங்க அவுளியாக்கள் என்பதற்கான சான்று என்ன? கொண்டு வாங்க. அல்ல சொன்னா கொண்டு வாங்க. அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க என்னுடைய சமுதாயத்திற்கு ஒருத்தர் வருவாரு, அவர் ஒரு பெரிய அவுளியாவா இருப்பார் சொன்னாங்கன்னா அதை கொண்டு வாங்க. ஒன்றும் கிடையாது. அவரை பற்றி இவங்க சொல்றதுதான் ஆதாரம். அஜ்மீர் ஹாஜா நல்லவர் என்று யார் சொல்றா? ஜோதி மதிவானே, பூரணஞான பெற்ற பெருமானே, பொய் மெய்யாவும் என்ற எம்கோனே. ஹாஜாவை அஜ்மீர் ராஜாவின் படிக்கிறார். இவர் நல்லவரு, வல்லவரு, இவர் உலகமே புகழுது, பாராட்டுது அப்படின்னு யார் சொல்றா? நாகூர் அண்டிப்பா சொல்றார். அவர் சொல்ற ஏற்றுக்க முடியுமா? அவர் என்ன நபியா? அவுளியாக்க போறாங்க. இப்ப கொஞ்சம் வளர்ந்து இருக்கிறார் அவர். இப்ப எத்தனையோ பல அவுளியாக்கள் வந்து விட்டார்கள். இப்ப ரெண்டு அவுளியாக்கள் பாமாயிட்டு இருக்கிறாங்க. ஒரு அவுளியா இன்னிசை அவுளியா, அது யாரு? நாகூர் அணிப்பா. இன்னொரு அணிப்பா அணுகுண்ட அவுளியா, அது யாரு? அப்துல் கலாம். அதுக்கு இன்னொரு 50 வருஷம் ஆகும். அது பார்த்து அது தனியாக கட்டி சந்திரத்தை பூசி கூடு தூக்கிடுவாங்க. கடைசியில் அந்த நிலைக்கு தான் போகும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புற்றீசல்களை போல புதுசு புதுசாக கிளம்பி வரக்கூடிய அவுளியாக்கள். இந்த குணங்குடி மஸ்தான் சொன்னே, அவனை வெளிப்படையாவே பாத்தீங்கன்னா அவனுக்கும் இஸ்லாத்துக்கு சம்மந்தமே கிடையாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு நேர் முரணான கருத்துக்களை அவன் படிக்கிறான். இறைவன் சாப்பிட மாட்டான், இறைவன் சாப்பிட மாட்டான் என்று மார்க்கம் சொல்கிறது. அல்ல சாப்பிடுவானா? சாப்பிட மாட்டான். ஆனா இவன் இறைவனுக்கு சாப்பாடு தருவான். யார்? இந்த குணமொழி மஸ்தாங்கிறவன். அவன் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணாம அவன் காட்டுக்கு போய் வாழ்ந்தான். அவனை பத்தி உள்ள வரலாறுல இருக்குது. காட்டுக்கு போய் வாழ்ந்தாச்சு. அவன் என்ன செய்கிறான்? கல்யாணம் பண்ணாத என்கிறான். திருமணம் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா திருமணம் பண்ணக்கூடாது? ஆடென்றும் மாடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மறப்பாக்குவாள். நீ கல்யாணம் பண்ணா உன் வீட்டுக்கு வரக்கூடிய உன்னுடைய மனைவி ஆடு வேணும் மாடு வேணும் உடைய உயிரை வாங்குவாள், கடவுளை வணங்க விட மாட்டாள். எனவே திருமணம் முடிக்காது என்கிறார் ரசூல்லா. திருமணம் முடிக்கணும் நாங்க, எனது வழிமுறையை புறக்கணிக்கிறவன் என்னை சார்ந்தவன் இல்லை அப்படின்னாங்க. இவன் கல்யாணம் முடிக்காதான்.
அப்ப பாருங்க எப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்கு நேர் முரணான கருத்தை ஒருத்த சொன்னானா அவன் அவுளியாவுடைய பட்டியலில் சேர்ந்து விட்டான். அப்ப இந்த வழிபாடு என்பது தப்புங்க, நிறைய இருக்கிறது. இந்த தலகா வழிபாடு என்று எடுத்தோம் சொன்னா அது அவ்வளவு நிறைய டீட்டெயில் இருக்கிறது. இதை நீங்க அடிப்படையா வச்சுக்கோங்க. இறுதியாக தர்கா விஷயத்துக்கு நான் சொல்லிக்கிறேன், தர்கா வழிபாடு நம்புறாங்கல்ல, சரி அவர் நல்லவராக இருக்கட்டும், அவுளியாவா இருக்கட்டும், அவரை மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னு இருக்கட்டும், மௌத்தாயிட்டாரு, கொண்டு போய் கபர்ல அடக்கியாச்சு. ரசூலுல்லா என்ன சொன்னாங்க, ஒருத்தரை கபர்ல அடக்கம் செய்ததற்கு பிறகு அவரை விசாரிப்பதற்கு முன்கர் நக்கீர் என்கின்ற மலக்குகள் வருவாங்க, விசாரிப்பாங்கன்னு சொன்னாங்களா, வந்து கேட்பாங்க, விசாரணை உண்டு, உமர் ரப்புக்க உன் இறைவன் யார், உமன் தீனுக்க உனது மார்க்கம் என்ன, இந்த மனிதர் யாருன்னு ரசூலுல்லாவை பத்தி கேட்பாங்க. அவர் நல்லடியாராக வாழ்ந்தவர், அதுக்கு என்ன செய்வாரு, சரியான பதிலை சொல்லுவார். பதிலை சொல்லி முடித்த உடனே அவருக்கு வந்து முதல்ல நரகம் காட்டப்படும், நரகத்தை காட்டிவிட்டு இது உனக்குரிய நரகம், நீ தவறு செய்திருந்தால் நரகத்துக்கு போயிருப்பாய், ஆனால் நீ செய்யவில்லை, நீ நல்லடியாராக வாழ்ந்திருக்கிறாய், எனவே உனக்குரிய சொர்க்கம் என்று அவருக்குரிய சொர்க்கம் காட்டப்படும், அவரது கபர் விசாலமாக்கப்படும், அவரது கபருக்கு ஒளி ஊட்டப்படும் அப்படின்னா சொல்லப்படுது. உடனே அவர் என்ன செய்வாராம், அங்கிருந்து கிளம்புவாராம், எங்கிருந்து கபர்ல இருந்து எந்திரிச்சு கிளம்புவாராம், எங்கப்பா போறீங்க, இல்ல நான் இந்த விஷயத்தை, அதாவது நான் வெற்றி பெற்று விட்டேன், எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் போது என்ற இந்த விஷயத்தை நான் போய் என்னுடைய குடும்பத்தார்கிட்ட சொல்ல போறேன். எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இது, இன்னைக்கு 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதாமலே பாஸ் ஆக்கி விட்டாங்க, அதுக்கு வாழை செய்கிறதுக்கு உருவாக்கி நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லி திடீர்னா இல்லையா பயலுகள்லாம், அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு பாசம் இது, அப்ப இந்த ஒரு பாசம் போய் சொல்ல போறேன்னு அவர் கிளம்புறாரு. அப்போது இல்லை நீ தூங்கு, எப்படி தூங்கு, சாதாரண தூக்கம் இல்லை, நம்க நவுமத்தில் அரூஸ், அரூஸ்னா புது மாப்பிள்ளை, ஒரு புது மாப்பிள்ளை காரணம் விடிய காலம் எப்படி தூங்குவான், அசை அயர்ந்து தூங்குவான், எந்திரிக்கவே மாட்டான், ஆழ்ந்த தூக்கம், அது போன்று தூங்கு என்று அவர் தூங்க வைக்கப்படுவார். இதுவரையில் கியாமத்து நாள் வரை ஒரு நல்லடியார், அவுளியார், நபிமார்கள், நல்லடியார்கள் எல்லாமே அந்த கேட்டகரியில் வந்துருவாங்க. நல்லடியார் அவரு கபரிலே தூங்க வைக்கப்படுகிறார் கியாமத்து வரைக்கும். அவர் தூங்குறவர்கிட்ட போய் எனக்கு சோறு கொடுங்க, எனக்கு விசா கொடுங்க, எனக்கு சோத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவருக்கு விளங்குமா, புரியாது. இது ஒண்ணு. இன்னும் ஒரு சாதாரு உண்டு, அது யாரு, தீயவர்கள், அவளை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்பாங்க, மறுப்புக்க அவன் ஹாஹாடா ஆதிரி, ஐயோ எனக்கு தெரியலையே, மண் தீனுக்கு அவருடைய மார்க்கம் என்ன, ஹாஹாலா ஆதிரி எனக்கு தெரியாது இப்படி சொல்லிட்டு இருப்பான். கடைசியில் அவனுக்கு பேரா போயிட்டான், அவனுக்கு முதல்ல சொர்க்கம் காட்டப்படும், இது உனக்குரிய சொர்க்கம், நீ ஒழுங்கா வாழ்ந்து இருந்தால் இந்த சொர்க்கத்துக்கு போயிருப்பாய், ஆனா நீ ஒழுங்கா வாழவில்லை என்று அவனுக்கு கூறிய நரகம் காட்டப்படும், அவனுக்கு நெருப்பதான விரிப்பு விரிக்கப்படும், அவனுக்கு என்ன கபர் அவனை நெருக்கும், விழாவோடு விழாக்கள் கோர்த்து கொள்ளும் அளவிற்கு கபர் மன்னரை அவனை நெருக்கும் என்று நபியர்கள் சொன்னார்கள். அப்ப கபர்ல முழிச்சிருக்கிறது யாரு, நரகவாசி முழிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட அவன்கிட்ட போய் எங்களுக்கு பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கன்னா அவனே நரகவாசி, அவனுக்கு அங்க உதவ விழுந்துகிட்டு இருக்கு, அவன்கிட்ட போய் தாங்கன்னு கேட்கிற ஆட்சி போல கேட்காது. நரகவாசியாக இருந்தால் கூட இங்க இருந்து பேசுவது அங்கு கேட்காது. அல்லாஹ் சொல்கிறான், பர்சகுன் இலா யௌமி யுபஅத்தூன், இந்த உலகத்துக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே ஒரு திரை இருக்கின்றது, இந்த திரையை தாண்டி அங்கே உள்ளது இங்கே வராது, இங்கே உள்ளது அங்கே போகாது. இது ஒண்ணு நீங்க புரிஞ்சீங்கனாலே போறோம். இந்த அடிப்படையில பார்க்கும் போது இறந்தவங்கிட்ட போய் கேட்பதற்கு எந்த அடிப்படையும் கிடையாது. அதே போன்று நபி அவர்கள் சொன்னார்கள், இறந்து போனவருடைய கபரை கட்டக்கூடாது. எச்சரித்தார்கள். இப்படி எல்லாம் தெளிவான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கும் போது அந்த கபூர்ல போய் உட்கார்ந்து கொண்டு ஒரு சமுதாய வழிபாடு நடத்துகிறது என்றால் அவங்க சிந்திக்க வேண்டியதான், நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தலங்க. இந்த பாயிண்ட நீங்க பாருங்க,
இறைவன் கேட்கிறார், நிறைய கேள்விகள் கேட்கிறார். இன்னல்லதீன மின்துன் இல்லா, அல்லாவை விட்டுவிட்டு நீங்கள் யாரையெல்லாம் அழைக்கின்றீர்களோ, லா எம்லிக்கூனமின் கித்துமீர், அவர்களுக்கு சிறிதளவும் ஆற்றல் இல்லை. அல்லாவை விட்டுவிட்டு நீங்கள் யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ, அழகும் அர்ஜுனும் எம்சூனபிகா, அம்லகும் ஐடி எபிதிசூனபிகா, அம்லகும் ஆயுன் இபுசிரூனபிகா, அம்லகும் ஆதாரும் இஸ்மவுனபிகா, அல்லாவை விட்டுவிட்டு நீங்க யார அழைக்கிறீங்களோ அவர்களுக்கு நடக்கும் கால்கள் உண்டா, பிடிக்கும் கைகள் உண்டா, பார்க்கும் கண்கள் உண்டா, கேட்கும் காதுகள் உண்டா, என்ன மாதிரி கேள்வி பாருங்க. அல்லாஹ் கேட்கிறான், அல்லாவை விட்டுட்டு இன்னொருத்தர போய் நீ அழைக்கிறாயே, அவர்களுக்கு இதையெல்லாம் இருக்கின்றனவா? இருந்தா கேள்வி அர்த்தம், லாஜிக்கா தான் அர்த்தம், இல்ல இல்ல. அப்ப எதுக்கு போய் நீங்க போய் அங்கு வழிபாடு நடத்த வேண்டும் என்ற கருத்து அந்த வசனத்துக்குள்ளே உள்ளிருப்பாக இருக்கிறது. அப்ப அதை புரிந்து கொள்ளாமல் இந்த வழிபாட்டில் போய் மக்கள் வீழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தமே கிடையாது. இதெல்லாம் இஸ்லாத்தை விட்டு நம்மை வெளியேற்றக்கூடிய காரியங்களாக இருக்கிறது தர்கா வழிபாட்டில். அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த தர்கா வழிபாட்டை தொட்டே நிறைய விஷயங்களை கொண்டு வருவாங்க. அதுல இப்ப சமீபத்தில் லேட்டஸ்டா நடக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, பூரியாம் பாத்தியா, ரஜப மாதம் 22வது நாளிலே பூரி பாத்தியா, இங்க என்ன பேரு பூரியாம் பாத்தியா, அப்படி பல பேர் ஒரு ஏரியா ஒரு ஒன்று வச்சுக்கிடுவாங்க, டீ சாயா அப்படிலாம் ஒரு ஒரு பேர் இருக்குமோ இல்ல, அந்த மாதிரி ஒரு 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 பேர் இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஊருக்கு ஒரு வித்தியாசப்படுது. அதாவது ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு இமாம் இருந்தா, அவருடைய பெயரிலே இந்த ரஜப மாதம் 22வது தினத்திலே நாம் பூரி சுட்டு, பூரி அது உண்மையிலே அது நல்ல டேஸ்ட் தாங்க, அந்த மாதிரி பூரி உங்களுக்கு கிடைக்காது, அந்த டயத்தில் தான் அது கிடைக்கும். அந்த பூரி என்னது, பூரியை சுட்டு கீர் பூரி, அந்த அதுக்கு ஒரு பாயசத்தை ஒன்றை வச்சு அலப்புற பயங்கரமாக அந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா அப்படி எச்சில் குமிழில் ஊற்று இருக்கும். அதை பார்த்தாலே நம்மள ஒரு காலத்தில் போனவங்க தான், அதெல்லாம் அவ்வளோ சுவையாக அதை செய்வார்கள். அதை செஞ்சு அவர் பேர் என்ன செய்யும், ஒரு ரூமை ஒதுக்கிடுவாங்க. அந்த ரூமை ஒதுக்கி மேலே அவர் வெள்ளக்கல்லை துணியை கட்டி மேற்கட்டு பண்டல் எல்லாம் என்ன செய்வாங்க, பூமாலைகளை எல்லாம் போட்டு கீழே உட்காந்து பாமாலைகளை படித்துக் கொண்டிருப்பார்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அந்த 22 பூரி, எனக்கு ரெண்டு நம்பிக்கை இருக்குது, சில ஊர் நம்பிக்கைப்படி 22 பூரியை எண்ணி வைக்கணும், அந்த பூரியை வச்சு அதை சொல்லி அதை படைச்சு அவங்களுக்குன்னு சொல்லி துவா செஞ்சோம்னா அவங்க என்ன செய்வாங்க, நமக்கு கிருபை செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை உண்டு. சில ஊர்களில் எங்கள் ஊர் வழக்கத்துப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பூரியை எண்ணக்கூடாது. இங்கே தான் திருப்பித்தனங்கிறது தான் ஆதாரம். அதாவது ஒரு பூரி சுட்டணும், பூரி சுடும் போது எண்ணிக்கிட்டு 1, 2, 3, 300, 400 எண்ணக்கூடாது. மன வரையா சுட்டு சுட்டு ஒரு ஒரு பெட்டியில் அல்லது ஒரு ஒரு அண்டாவை வச்சு ரூமுக்குள்ளே கொண்டு வச்சு கதவை மூடிடணும். பூட்டிய கதவுக்குள்ளே தான் அவளியா வருவார். அவளியா வந்து அவர் வேணுங்கிற பூரியை கூரியை விட்டு அடிச்சிருவார். அது சாப்பிட்றாரு உங்களுக்கு எப்படி தெரியும், என்னென்ன தெரியும். எண்ணி வைக்கும் போது 200 பூரி வச்சோம், திருப்பி 80, 150 இருந்தா அவளுடைய 50 அடிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஆனா என்னவும் கூடாது, அப்ப எண்ணி ஆச்சு அவளியாக்கு சாப்பிட மாட்டாங்க. இதுதான் திருப்தித்தனங்கிறது ஆதாரம். அவரை அவளியாக்கள் பாத்தீங்கன்னு வைங்க, இருட்டுக்குள்ளதான் வருவாங்க, வெளிச்சத்தை வர வேண்டியதான், இருட்டுத்துக்கு பண்ணுவாங்க. இருட்டுத்துக்கு பண்ணும்போது பாத்தீங்கன்னா மாவை கொட்டிடுவாங்க சில இடங்கள்ல, அஜரத்தினி ஹூ ஹூ ஹா ஹா நினைச்சுவாங்க, எல்லா ராப்ல இருந்து அனைத்து டான்ஸையும் போட்டு அதுக்கு மேல ஸ்டெப்பு போடுவார். இவர் மாவை கொட்டிடுவாங்க, மாவை கொட்டிட்டு எல்லாம் அவங்கவுங்க இடத்துல தான் நிற்கணும். ரெண்டு இருட்டுக்கு லைட்டை அமர்த்திட்டு பார்த்து லைட்டை போடும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சில கால சிக்கல் இருக்கும், அதுதான் அவுளியாக்கள். அந்த எக்ஸ்ட்ரா காலத்தை பற்றி நான் சொல்லவா, லைட்டை அமர்த்துன அஜரத்து அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படி நின்றுவார். நீ அளந்து பார்த்தீங்கன்னா அஜரத்து கால அல்ல, அஜரத்தால் நியமிக்கப்பட்ட ஒருவர் அங்கே இருப்பார். அப்படி போயிட்டு வந்தாச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரா கால அச்சு வந்துடும். பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா காலச்சு நம்ம யாரும் நகரில் இல்லை, அதுதான் அவுளியாக்கள் சபைக்கு வந்து விட்டு போய்விட்டார்கள். எதுக்கு இப்படி? சரி, இப்போ நாங்கள் சொல்கிறோம் சவால். இப்போ வந்து நைட் மோடு கேமரா வந்து விட்டது, டிஸ்கவரிலாம் நீங்கள் காட்டுவா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கலர் தெரியாது, பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியும், ஆனால் இருட்டுக்குள்ளேயே படம் பிடிக்கும். அந்த மாதிரி கேமராக்கள்லாம் இருக்கு, நீங்கள் அந்த மாதிரி கேமரா நீங்கள் வாங்க. இல்லை அவுளியாக்கள் வந்தாங்கன்னு இருட்டு கட்டணம் ஏற்றுக்கிற போய் அவுளியாக்கள் முதல்ல அவுளியாக்கள் இருட்டுக்குள்ளே வரணும். இப்போ நான் அவுளியாக்கு பவர் இல்லைங்கிறேன், இங்கே வந்து சட்டையை பிடிச்சி தூக்கிட்டுதான் சலாதி பாய போ கையில் ஏன் தூக்கி நிப்பாட்டு ஏண்டா என்ன இல்லைன்னு சொன்னீங்களா அவன் எனக்கு பா அப்படின்னு கேட்க வேண்டியதுதான். இல்லை நீங்கள் நம்ம என்ன ஈமான் கொண்டுருமா இல்லையா,
ஏன் அவளியாக இருட்டுக்கு வர்றதில்ல, இப்ப இது பூரியா பாத்தியா என்ற பேர்ல இப்படி செஞ்சாச்சுன்னா செல்வம் பெருகுமா? இந்த பூரி பாத்தியா பூரியாம் பாத்தியா ஓதியாச்சுன்னா செல்வம் பெருகும், செல்வமா பெருகும். அவங்களுக்கு பணம் என்ன செய்யும், பணம் வரும். பணம் வராது, சுட்டு வச்சா நல்ல மனம் வரும், பணமா வரும். பூரி சுட்டி வச்சா எப்படியா பணம் வரும்? எனக்கு தெரிந்தவர்கள், என்னுடைய உறவுக்காரர்கள், இந்த பூரி பணக்காரர் ஆகிறதுக்காக வேண்டி கடனை உடனே வாங்கி இந்த பாத்தியாக்களை ஓதியவர்கள் ஏழைகளாகத்தான் போனார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டார். அப்ப என்னது, இதை ஓதியாச்சுன்னா பணம் வருமா? அவன் அவன் நாடியவருக்கு செல்வத்தை அள்ளி கொடுப்பான், நாடினவருக்கு கிள்ளி கொடுப்பான், தாராளமாகவும் கொடுப்பான், குறைச்சும் கொடுப்பான். அது அல்லாவின் அதிகாரம். அதை விட்டு விட்டு பூரி சுட்டு பாத்தியா ஓதி ரெண்டு பேருக்கு பூரியை கொடுத்தாச்சுன்னு சொன்னா அதுலே செல்வம் பெருகும், வரக்கத்து கிடைக்கும் என்கிறார்கள். இவர்களுக்கு வரக்கத்திற்கு என்று எந்த இலக்கணமும் இல்லை. எங்கெங்கே அவர்களுக்கு வரக்கத்து இருக்கிறது? அதுல பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளிலே இப்பெல்லாம் ரொம்ப குறைந்து விட்டது. சடை பக்கீர்கள் என்று ஒரு சாரார் உண்டு. கும்பகோணத்துல சடை பக்கீர் அவுளியா என்றே ஒரு தர்காவும் உண்டு. சடை பக்கீர்னா யாரு? அவங்கெல்லாம் அல்லாஹ்வின் நேசர்கள், பாலும் அவுளியாக்கள் அப்படிச்சுக்கங்களேன், பாலும் அவுளியாக்கள். ஆனா நீங்க அவனை பாத்தீங்கன்னு வைங்களேன், நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க. சட்டை பாத்தீங்கன்னா துவைச்சு பல வருஷம் இருக்கும், தலை குளிச்சு பல வருஷம் இருக்கும். அது அந்த தலை பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு முடி பிச்சு எடுக்க முடியாது. தலையை தொடங்கினீங்கன்னா ரெண்டு குருவி பறந்தாலும் பறக்கும். அப்படி என்ன, அது சிக்கு பிடிச்சி இப்படி ஒரு 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 யூனிட்டா இருக்கும் தலை. அது மாதிரி கையில பாத்தீங்கன்னா நகம் வெட்ட மாட்டான், ஒவ்வொரு நகத்துக்குள்ளேயும் ஒரு காய்க்கில அழுக்கு இருக்கும். மீசையை வெட்ட மாட்டான், வாயை மூடி அசலாம் அழைச்சு வாயும் மறுபடியும் கவர் பண்ணிக்கணும். இப்படி எந்த கண்டிஷன்ல இருப்பான்? சடப்பட்டு இருந்தவர்களுக்கு பேர் கஞ்சா போட்டுக்கிட்டு இப்படி இருப்பார்கள். இவர்களை ஒரு வருடத்திலே ஒரு நிகழ்ச்சி வைத்து இவர்களை வீட்டுக்கு அழைப்பார்கள். அவுளியாக்களை வீட்டு அவுளியாக்கள் வீட்டுக்கு வரணும். சரி, வீட்டுக்கு வாங்கன்னு சும்மா கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு ஒரு ஆடு கொடுக்கணும். அவுளியாக்களுக்கு ஒரு ஆட்டை பரிசாக கொடுத்து எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் பக்கீரே, அல்லது ஒரு கோழியை கொடுத்து எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடும். அவங்க என்ன செய்வாங்க, அந்த கோழியை ஆட்டை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு சகல விதமான சாப்பாடுகள். சரி, சாப்பிட்டு போறாங்க, அது பிரச்சனை இல்லை. அது என்ன விஷயம்னா, சாப்பிட்டு முடித்தது பிறகு ஒரு பாத்திரத்திலே ஒரு பாயாசம் போன்ற ஒரு இனிப்பு பதார்த்தம் அதை கொண்டு வந்து வைப்பார்கள். அதுல இந்த அவுளியாக்கள் அவங்க என்ன செய்வாங்க, தங்களுடைய அந்த அந்த பொற்கரங்களால் அந்த பாயாசத்துக்குள்ள அந்த குணவனு காய்க்கல சொன்னதான் இல்லையா, அதை அந்த பாயாசத்துக்குள்ள விட்டு ஒரு கலக்கு கலக்கி அவங்க எடுத்து என்ன செய்வாங்க, ஒரு நக்கு நக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த பாயாசத்துக்கு சண்டை நடக்கும். ஏன்னா அவுளியாவின் கைப்பட்டது, இதுல என்னமோ இறங்குது, அதை நாங்க மறுக்கல, உண்மையிலே இறங்குது. லேபுக்கு அனுப்புங்க என்னென்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்குதான் கொரோனா வேற வந்து விட்டது, அவ்வளவு கொரோனா வைரஸ் இருக்கிறதுல. அப்படி என்ன, இப்படி இதுல பறக்கத்து இறங்குதுங்கிறாங்க. ஒரு சாப்பாடு இருக்கிறது, அதுல ஏதாவது ஓதியாச்சுன்னா தவறு இருக்கு, அதை பாத்தியாச்சுன்னா ஒரு தலையில துணியை போட்டு வாங்குவான். அஜ்மீர்ல இருந்து ஒரு பேச்சம்பளம், அங்கிருந்து ஒரு வாழைப்பழம், அது இங்க வந்து சேர்றதுக்குள்ள அழிவு போயிடும், நாத்தம் பிடிச்சு போயிடும். கருத்துக்களை சொன்ன இஸ்லாமிய மார்க்கத்திலே இது போன்ற காரியங்களை இவர்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு இஸ்லாத்துக்கும் அறவே சம்பந்தம் கிடையாது. அது நிறைய இருக்கிறது பாத்தீங்கன்னா, இந்த மௌலுது ஓதுறாங்க, சுபஹான மௌலுது, சுபஹான மௌலுது என்று சொல்லி ரபியுல் அவல் மாதத்திலே மௌலுது என்ற பெயரிலே கச்சேரிகள் அனல் பறக்கின்றது. அதுல பாத்தீங்கன்னா சினிமா பாட்டு மெட்டிலே அவர்கள் மௌலுதலை படிக்கின்றார்கள். மௌலுது ரசூலுல்லாஹ் புகழ்றோம், ரசூலுல்லாஹ் பாராட்டுறோம், ரசூலுல்லாஹ் இப்போ எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. முதலிலே நாம் நம்ப வேண்டியது, நபி அவர்கள் மனிதர் தான். நபி அவர்கள் நமக்கும் அவங்க ஈமானுக்கும் வித்தியாசம் உண்டு, நம்ம இறையச்சத்துக்கும் அவங்க இறையச்சத்துக்கும் வித்தியாசம் உண்டு. சொர்க்கத்து ஒருவேளை நம்ம சொர்க்கத்துக்கே போனாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை நம்ம பெற முடியாது. எவ்வளவு அமல் செஞ்சாலும், எவ்வளவு தொழுதாலும், எவ்வளவு நோம்பு வச்சாலும் ரசூலுல்லாஹ் அளவுக்கு நம்ம நெருங்க முடியாது. அதுல மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்திலே நபிகள் நாயகம் அவர்கள் மனிதர் தான். இதை இன்னைக்கு பல ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அல்லாவே அப்படித்தான் சொல்றோம், அது முடிஞ்சு போய்விட்டது. நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா ஆன பஷரும் மிஸ்லுக்கும், பஷர்னா மனிதன் அர்த்தம்,
நானும் உங்களை போன்ற மனிதன். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றது, நபியே நீங்க போய் சொல்லுங்க நான் யாரு, உங்களை போன்ற மனிதன். நான் சாப்பிடுவேன், நான் தூங்குவேன், நான் களைப்புறுவேன், நான் வந்து நோய்வாய்ப்படுவேன், நான் மனதிடம் கழிப்பேன், எல்லா பலகீனங்களும் எனக்கு உண்டு, எல்லாம் ஒன்றுதான். என்ன வித்தியாசம்? யூகா இலைய, எனக்கு வகி வரும், உங்களுக்கு வகி வராது. நமக்கு வகி வருமா? ரசூலுல்லாஹ்க்கு வகி வரும். அந்த வித்தியாசத்தை தாண்டி ரசூலுல்லாஹ்வை நம்புற மனிதர் தான். இதை முதல்ல நம்பினாத்தான் அவர் ஈமான் கொண்டாருன்னு அர்த்தம். நபி அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் போகலாம், தப்பு கிடையாது, இந்த மௌலதி என்று சொல்லி ரசூலுல்லாஹ் புகழ்றவன் கிளம்பி இருக்கிறாங்க. நபிகளாரை புகழாதவன் முஸ்லீமா இருக்க முடியாது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து பேசுகிறான், ஆனால் அதற்கு ஒரு எல்லை உண்டு, அதுக்கு ஒரு குறை உண்டு. நபி அவர்கள் சொன்னார்கள், லா துத்ருனி கமா அத்ரத்தின் நசாரா இப்ன மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை அந்த கிறிஸ்தவ சமுதாயத்து மக்கள் எப்படி வரம்பு கடந்து புகழ்ந்து கடவுளாக்கி விட்டார்களோ, அதுபோல நீங்கள் என்னை வரம்பு கடந்து புகழக்கூடாது, புகழுங்க, வரம்பு கடந்துடக்கூடாது. அப்படி மார்க்கம் தடுத்து விட்டது. அல்லாஹ்வின் அடியார் என்று, அல்லாஹ்வின் தூதர் என்று, முதல்ல அடியார் அப்புறம்தான் தூதர். ரசூலுல்லாஹ் பத்தி நம்ம நம்ப வேண்டியது என்ன? முதல்ல ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் அடிமை, அப்புறம்தான் அல்லாஹ்வுடைய தூதர். இதை இஸ்லாம் அழுத்தமாக சொல்கிறது. இன்று இந்த மௌலூதி என்ற பெயரிலே பாடல்கள், இதெல்லாம் கவிதைகள். முதல்ல இஸ்லாம் அடிப்படையிலேயே இஸ்லாத்துக்கும் கவிதைகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. இஸ்லாம் கவிதையை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏற்றுக்கொள்ளதுன்னா அது தப்பு இல்லாத கருத்துக்கள் இருந்தால், இணைகற்பிக்கின்ற கருத்துக்கள் இல்லை, பிழையான கருத்துக்கள் இல்லை என்றால் இசை இன்றி படிச்சுக்கலாம், கவிதை படிச்சுட்டு போ, தப்பு இல்லை அப்படின்னு ஆகுமே தவிர அது வழக்கமாக ஆகவே முடியாது. ஆனால் இவர்கள் மௌலூதி என்று சொல்லி, சுபஹான மௌலூதி என்று ஒன்று பேரை வைத்துக் கொண்டு அதை என்ன செய்தாங்க, பாடல்களை போட்டு படிக்கிறார்கள். அதுல அவ்வளவு கூத்துக்கள் இருக்குதுங்க. இந்த மௌலூதி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல அவ்வளவு விஷயங்கள். சினிமா பாட்டு மெட்டிலே மௌலூதி படிக்கிறார்கள். ஒரு இறைச்சி மௌலூதி படிக்க முடியுமா? அது மற்ற மெட்டில் படிச்சது சரியா, அது வேறு இருக்கிறேன் சொல்ல வர்றேன். சினிமா பாட்டு மெட்டிலே என்ன செய்கிறார்கள், மௌலூதி படிக்கிறார்கள். நிறைய பாட்டு, பழைய பாட்டு, புதிய பாட்டு கூட நீ நெட்டிலாம் கூட பார்த்தீங்கன்னா இருக்கும், பாட்டு அந்த பாட்டுல படிக்கிறது. இப்போ லேட்டஸ்ட் பாட்டுல படிக்கிறார்கள். இப்படி சினிமா பாட்டு மெட்டுகளிலே நபிகளாரை போன்றோம் என்ற பெயரிலே நிறைய விஷயங்களை படிக்கிறார்கள். அது மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள். அடுத்ததாக அதோட கருத்துக்கள், அந்த கருத்துக்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது இந்த இறை வசனங்களுக்கு மாற்றமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வை பார்த்து பாவங்களை மன்னிப்பவரே என்று சொல்கிறார்கள், கபிரூ அன்னி துரூபி என்று சொல்கிறார்கள், பாவங்களை மன்னித்து விடுங்கள், அந்த ஹஃபாருல் ஹதாயா எங்கள் பாவத்தை மன்னிக்கிறது நீங்களா என்று அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் நபிகள் நாயகத்தை கொண்டே வைக்கிறாங்க. ஒருவர் அல்லாஹ்வை விட்டு விட்டு ஒரு மரத்தை வணங்குதான் வச்சுக்கிறோமே, அல்லாஹ்வை விட்டு விட்டு ஒரு மரத்தை வணங்கி விட்டார். இன்னொருத்தர் அல்லாஹ்வை விட்டு விட்டு நபியை வணங்கி விட்டார். இது ரெண்டு பேர்ல யார் மோசமானவங்க? இவர் பரவாயில்லைங்க, நபியத்தர வணங்கினாரு, அவர் மரத்துல அப்படியா? ரெண்டு பேருமே குசிருக்குதான். அல்லாஹ்வை விட்டு விட்டு உன்ன ஒன்றை அடுத்த ஒன்று, இப்ராஹிம் நபியை வணங்கினாலும் சரி, அல்லாஹ் இப்ராஹிம் நபிங்கிறவர் அல்லாஹுக்கு நண்பர், மார்க்கம் சொல்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த மௌலூத் பாடல்கள் பாத்தீங்கன்னா அதுல அவ்வளவு மார்க்கத்துக்கு போறான விஷயங்கள் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம விட்டு விலகி வெளியே வர வேண்டும். மொத்தத்திலே நாம் பின்பற்றுவதற்கு தகுதியானது என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய தூதனுடைய சொல், இந்த இரண்டும் தான் நாம் பின்பற்றுவதற்கு ஏற்ற ஒன்றாக இருக்கிறதே தவிர இதை தாண்டி வேற என்ன வந்தாலும் சரி. ஒரு ஊருக்கு ஒரு பழக்கம் இருக்கும், பூதமங்கலத்துக்கு ஒரு பழக்கம் இருக்கும், திருவாரூருக்கு ஒரு பழக்கம் இருக்கும், அதுபோல வந்து சென்னைக்கு ஒரு பழக்கம் இருக்கும். அதையெல்லாம் மார்க்கமாக முடியாது. ஒரு ஊர்ல வந்து சொல்லுவாங்க, அது அவர் கருத்து, உலகத்துல கருத்து தான் வேறு,
அது மார்க்கத்தை அடுக்காட்டி செஞ்சுட்டு போகலாம். மார்க்கத்தில் ஒன்றை சொல்வதாக இருந்தால் அதை யார் சொல்லியிருக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் நம்பலாம். அது அல்லாத காரியங்களை நம்பணும்னு சொன்னா அது வழிகேடு. அந்த வழிகேடுகளிலே நிறைய வழிகேடுகள் இருந்தால் கூட மிகப்பெரிய வழிகேடு என்று சொன்னால் அதுதான் இணை கற்பித்தல், இறைவனுக்கு நிகராக ஒன்றை நம்புவது. அது தர்கா வழிபாட்டிலே இருக்கிறது, அதுபோல வந்து மௌலிலே இருக்கிறது, இந்த பூரியாபாத்தியாவில இருக்கிறது, தாயத்திலே இருக்கிறது. இதெல்லாம் இஸ்லாத்துக்கு சம்பந்தமில்லாத காரியங்கள். இது போன்ற வழிபாடுகளை ஒழிப்பதற்குத்தான் நபியவர்கள் வந்தார்கள். அல்லாஹ்வை விட்டுவிட்டு பிறரை வணங்கக்கூடிய ஒரு பழக்கம் மக்காவிலே இருந்தது. அதை ஒழிப்பதற்காகத்தான் நபியவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு நாம் வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்கு ஏற்ற ஒரு வழிமுறை என்று சொன்னால் அது திருக்குரானும் ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகளும் தான் என்பதை புரிந்து கொண்டு இதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இதை பின்பற்றியாச்சு நமக்கு வழிகள் கிடையாது என சொல்றது இறைவன். இத்தபிவு மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடம் இருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று இறைவன் நமக்கு எச்சரிக்கின்றான். அந்த அடிப்படையில் இஸ்லாத்திலே இல்லாத இந்த காரியங்களை விட்டு நாம் விலகி வர வேண்டும். அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன வணக்கங்கள், இத்தனையோ வணக்கங்கள் இருக்கிறது, தந்தை பெற்றுத்தரக்கூடிய வணக்கங்கள் இருக்கிறது. அதை வாழ்வியலை பின்பற்றி நாமும் அதை கடைபிடித்து பிறருக்கும் எடுத்துச் சொல்லி மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அறிவுரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். பாகவதவானா அது வந்து அப்படியா?